السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم "والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم "يا أيها الذين آمنوا من يرتد منكم عن دينه فسوف يأتي الله بقوم يحبهم وحبونه أذلة على المؤمنين أعزة على الكافرين يجاهدون في سبيل الله ولا يخافون لومة لائم ذلك فضل الله يؤتيه من يشاء والله واسع عليم صدق الله العلي العظيم قال رسول الله صلى الله عليه وسلم قال داود عليه الصلاة والسلام اللهم إني أسألك حبك وحب من يحبك وحب العمل الذي يبلغني حبك رب اجعل لي حبك أحب إلي من أهلي ومن الباء ومن الماء البارد أو كما قال عليه الصلاة والسلام صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين ും നമുക്ക് ഉയരു കൺമണി റസൂലിാഹു അലൈഹി വസം അവൻ മേലാണ് നല്ല ആസിയും നൽ ദു നൽ അന്നവർ തുടർന്നൊലുകിയ ഉത്തമമായ സത്യ സഹാബാക്കൾ தாபி ஈன்கள் தப தாபி ஈன்கள் இமாம்கள் ஒளிமார்கள் இறைநேச செல்வர்கள் குத்துபுமார்கள் மஷாஇஹுமார்கள் குறிப்பாக குவளையும் போற்றும் குத்துபுல் அக்தாப் ஹவுதுல் ஆதம் அஷேஹ் மொஹீதீனி அபுதுல் காதிருல் ஜிலானி ஹுசிர் ரஹுல் அசீஸ் அவர்களின் மேலான நல் ஆசையும் நல் துறாவும் நம் அனைவரும் மீதும் என்றும் நின்றும் நிலவட்டுமாக எல்லாம் அல்ல ஜல்லஷானஹு தாலா இந்த சுவர்க்கத்திற்கு ஒப்பான புனித மஜ்லீஸின் பொருட்டினால் நம்முடைய ஹலாலான தேட்டங்களை நிறைவேற்றி தந்தல்வானாக கொடிய நோய்களை விட்டும் கெட்ட மௌத்தை விட்டும் விட்டுமல்லா உங்களையும் என்னையும் நம்மை சார்ந்த அனைவர்களையும் பாதுகாத்தல்வானாக என்ற நல்ல துஆவோடு எனது வார்த்தைகளை நான் தோங்குவேன் அன்பிற்குரியவர்களே மஹப்பத்து ரசூல் என்ற மகத்தான நாமத்தை தாங்கியிருக்கக்கூடிய மீராது பேரியக்கத்தின் இயக்கத்தின் இன்றைய நாளில் எனக்கு பேச வாய்ப்பு அளிக்கப்பட்டிருப்பதை நினைத்து உண்மையிலேயே அல்லாஹுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அலஹம்துல்லா வாஷக்கொல்லில்லா இந்த வாய்ப்பை அளித்த கண்டித்திற்குரிய இதனுடைய நிர்வாகிகள் அனைவர்களுக்கும் என்னுடைய மேலான நன்றியை நான் தெரிவித்துக்கொண்டு அன்பிற்குரியவர்களே இந்த சபையில் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்றால் வழிமாறுகளை நேசிப்பதின் பிரியம் வைப்பதின் அவசியம் என்ன என்ற ஒரு மகத்தான ஒரு தலைப்பின் கீழ் அதிலும் காலத்தின் கட்டாயத்தை கருதி இந்த தலைப்பு தரப்பட்டிருப்பதாக நான் உணர்கிறேன் அன்பிற்குரியவர்களே அல்லாஹு அவனுடைய அருள்மறையாம் திருமறையிலே குறிப்பிட்டு காட்டும் பொழுது ஈமான் கொண்ட விசுவாசிகளே யார் இந்த மார்க்கத்தை விட்டும் வெளியேறி விட்டார்களோ யார் இந்த மார்க்கத்தை விட்டும் முர்த்தத்தாகி விட்டார்களோ அதனால் அல்லாஹூ ஜல்லாவுக்கு எந்த நஷ்டமும் கவலையும் இல்லை ஏன் தெரியுமா அவர்கள் வெளியேறிவிட்டதால் அல்லாஹுக்கு ஒரு நஷ்டமும் ஏற்படுவதில்லை ஆனால் அல்லாஹு ஜல்லா ஒரு கூட்டத்தை அல்லாஹ் கொண்டு வருவான் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அல்லாஹ் அவர்களை நேசிப்பான் அல்லாஹ் அவர்களை நேசிப்பான் அவர்கள் அல்லாஹு நேசிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு மீண்டும் தொடருவான் அலல் 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 காபிரீன் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அல்லாஹ் கொண்டு வரக்கூடிய அந்த நபர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் தானும் அவர்களை நேசிப்பேன் அவர்களும் என்னை நேசிப்பார்கள் மட்டுமல்லாமல் அவர்கள் மோமின்களுக்கு மத்தியில் இணக்கமாகவும் மாற்றமாக மாற்றமாக யார் இருக்கிறார்களோ அவர்களை மீது கடுமையாகவும் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொன்ன அல்லாஹு அவர்கள் போர் செய்வதற்கு ஆயத்தமாக இருப்பார்கள் அவர்கள் பயப்பட மாட்டார்கள் எதை தெரியுமா தாங்கள் எந்த விமர்சனத்திற்குள்ளால் ஆளாக்கப்பட்டாலும் கூட அவர்கள் அதை கண்டு பயப்படுவது இல்லை இவர்கள் யார் அல்லாஹுடைய செல்வர்கள் என்று வல்லவனாம் அல்லாஹுல் மாதாவிலே அல்லாஹூஜல்லு குறிப்பிட்டு காட்டினான் அன்பிற்குரியவர்களே அல்லாஹ் அவர்களை நேசிப்பான் அவர்களும் அல்லாஹுவை நேசிப்பார்கள் ஒன்றை நான் இங்கே நினைவுபடுத்துவேன் ஹைபர் யுத்த களம் நாளை நடைபெறுவது என்று செல்லல்லாக வளைவ செல்லும் அவர்கள் பிரகடனம் செய்கிறார்கள் நாளை ஒரு யுத்த களத்தை நாம் சந்திக்க இருக்கிறோம் அந்த யுத்த களத்திற்கு தலைவராக ஒரு மனிதனிடத்தில் நான் கொடை ஒரு கொடியை கொடுப்பேன் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா யுஹிப்புல்லாக வரசூலகு ஒய்புல்லாகு வரசூலுகு அல்லாஹுவையும் ரசூலையும் அவர்கள் நேசிப்பார்கள் அல்லாஹுடைய ரசூலும் அந்த அடியாரை நேசிப்பார் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் நேசிப்பது என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய விஷயம் தான் ஆனால் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் ஒரு அடியாரை நேசிக்கக்கூடிய தன்மை அவரிடத்தில் எப்படி இருந்திருக்க வேண்டும் அவர் எப்படிப்பட்டவராக இருந்திருப்பார் என்பதை கண்மணி ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழைவ செல்லம் அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு தான் நாளை நாளைக்கு நான் கொடியை கையில் கொடுப்பேன் என்று சொன்னபோது அந்த அவையிலே செய்திக்கு அக்பர் ரலியல்லாஹு அல்லாஹூ அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் கண்மணி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அழைவ செல்லம் அவர்களிடத்தில் இஷாரா செய்கிறார்கள் கடைப்பின் மூலமாக கணைக்கிறார்கள் யார சூழல்லா அந்த கொடி எனக்கு வேண்டும் என்பதை போன்ற கணைப்பின் மூலமாக செல்லல்லா அலிசலம் தன்னுடைய இஷாராவை அபூபக்கர் அலியல்லாஹு அனுகு அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் அப்போதுதான் கண்மணி ரசூலுல்லாஹி சல்லல்லா அலி வல்லம் ஏனென்றால் ஏன் சித்திக் குலக்பர் அலியல்லாஹு அனுகு அவர்கள் அப்படி ஒரு இஷாரா செய்கிறார்கள் என்றால் அல்லாஹையும் அல்லாஹுடைய ரசூலையும் ஒரு மனிதன் நேசிப்பது என்பது சராசரியான விஷயம் ஆனால் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் ஒரு அடியாரை நேசிப்பது என்பது சராசரியான ஒரு விஷயம் இல்லை அவருக்கு அந்த தன்மை இருக்க வேண்டும் அவரிடத்தில் அந்த குவாலிட்டி இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் தான் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் நேசிக்கக்கூடிய மனிதராக அந்த மனிதர் ஆகுவார் அந்த மனிதராக நாம் ஆக வேண்டுமே என்பதற்காக வேண்டிதான் சித்தி குலக்பர் அலி அல்லாஹு அணுகு அவர்கள் அந்த கொடி நமக்கு கிடைத்தால் அது பெரும் பாக்கியமாக இருக்குமே என்று சொன்ன போதுதான் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அலியும் அலிய எங்கே என்று கேட்கிறார்கள் நான் இங்கே சொல்ல வந்த செய்தி அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் நேசித்தவர்கள்தான் நம்முடைய வழிமார்கள் நம்முடைய வழிமார்கள் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் நேசிக்கிறார்கள் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை ஆனால் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் நம்முடைய வழிமார்களை நேசித்திருக்கிறார்கள் என்பதுதான் பல்வேறு செய்திகளின் மூலமாக நாம் இங்கே நிரூபணம் செய்வோம் அன்பிற்குரியவர்களே தாது அலை துவா செய்து கொண்டிருந்தார்கள் அந்த செய்தியை திருமதி ஷெரீஃபிலே கண்மணி சல்லு அழைவ செல்லும் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் யா உனது நேசத்தை எனக்கு தருவாயாக உனது நேசத்தை எனக்கு தருவாயாக உன்னை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ உன்னை யாரெல்லாம் முகப்பு வைக்கிறார்களோ அவர்களுடைய நேசத்தையும் ரஹ்மானே எனக்கு தருவாயாக என்று நபி தாவூத் அலைஹி ஸலாத்து அவர்கள் கேட்ட பின்பு சொல்வார்கள் ரப்பே உனக்கு எந்த அமல் உன்னிடத்தில் என்ன என்னுடைய பிரியத்தை ஏற்படுத்துமோ உன்னிடத்தில் எனது பிரியம் என் மீது உன் பிரியம் எதை ஏற்படுத்துமோ அந்த அமலை எனக்கு தருவாயாக மட்டுமல்லாமல் யா அல்லாஹ் நான் என்னும் நானும் எனது குடும்பமும் குளிர்ந்த நீரை குடிப்பதை எவ்வளவு விரும்புவோமோ கோடை காலத்தில் எப்படி குளிர்ந்த நீரை நாம் குடிப்பதற்கு விரும்புவோமோ அதை விட ரப்பே உன்னுடைய நேசத்தையும் உன்னை யாரெல்லாம் நேசித்தார்களோ நீ யாரெல்லாம் நேசித்தாயோ அதனுடைய நேசத்தை எங்களுக்கு தருவாயாக என்று தாவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டார்கள் அந்த துஆவை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தே முஹம்மதியாவிற்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த துஆவை கேளுங்கள் காரணம் வழிமார்கள் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் நேசித்தவர்களுடைய பிரியம் நமக்கு வேண்டும் என்பதற்காக வேண்டி கண்மணி ரசூல் லாஹி சல்லாஹூ செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள் இந்த செய்தி திருமிதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே நபிமார்களுடைய நுபூவத் பதவி முடிந்த போது நபிமார்களுடைய பதவி நுபூவத் பதவி முடிந்த போது இந்த பூமி கேட்டது யா அல்லாஹ் நான் இதுவரையிலும் புனிதமான நபர்களுடைய கதமை பாதத்தை நான் சுமந்து கொண்டிருந்தேன் என்னுடைய முதுகில் அந்த நிலைப்பாடு முடிந்துவிட்டன கண்மணி ரசூலுல்லாஹி சல்லாஹு செல்ல அவர்களுக்கு பின்பு நான் சேதம் அடைகிறேன் அம்மானே எனக்கு இன்னும் உன்னுடைய அல்லாஹ் உன்னுடைய அருளை பெற்ற நல்லவர்கள் நபிமார்களுடைய நிறைவு பெற்ற பின்னால் இனி யாரை நான் சுமப்பது அப்படிப்பட்ட ஒரு நல்லவர்களை எனக்கு காட்டுவாயாக என்று சொன்ன போது அல்லாஹ் சொன்னானா பூமியை பார்த்து கவலைப்படாதே நபித்துவம் முடிந்து போய்விட்டன ஆனால் இருந்து கொண்டே இருப்பார்கள் உன்னுடைய பூமியிலே அவர்களுடைய பாதத்தை நீ சுமந்து கொண்டேதான் இருப்பாய் அவர்கள் என்னுடைய பிரியத்திற்கு குறித்தான் அவர்கள் அவர்கள் என்னுடைய பிரியத்திற்கு அவர்கள் அவர்களுடைய இதயம் எப்படிப்பட்டது தெரியுமா நீ யாரை நேசித்தாயோ ஏ யாரை நேசித்தாயோ அந்த நபிமார்களுடைய போன்று இதம் இதயம் அமைந்திருக்கிறது எனவே அவர்களை நீ கியாமத்து நாள் வரையிலும் அவர்களை சுமந்து கொண்டிருப்பாய் காரணம் நான் அவர்களை நேசிக்கிறேன் நீயும் நேசிக்க வேண்டும் மட்டுமல்லாமல் பூமியில் இருக்கக்கூடியவர்களும் வழிமார்களை நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹூஜல்லு பூமிக்கு கட்டளையிட்டான் என்ற செய்தி ஹதீது ஷரீஃபனிடம் பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே ஒரு சந்தர்ப்பத்தில் இப்ராஹிம் அதுஹம் அலி அல்லாஹு மகத்தான மாமேதை வழிமார்களை நாம் ஏன் நேசிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முழுமையான ஒரு செய்தி என்றால் இதுதான் ஒரு சந்தர்ப்பத்தில் இப்ராஹிம் இபுன் அதுஹம் லலி அல்லாஹூ தாலானு அவர்கள் இரண்டு மலக்குமார்களை கனவில் காணுகிறார்கள் தபக்காத்து கிதாபில் பதிவு செய்யப்பட்ட செய்தி நமக்கு நம்முடைய வழிமார்கள் இறைநேச செல்வர்கள் எதை எழுதியிருக்கிறார்களோ அதுதான் ஆதாரம் எதுதான் ஆதாரம் என்ற சொல்வாங்க பதிவு செய்யப்பட்ட செய்தி ஹதரத் இப்ராஹிம் இபுன் அதுஹம் லலி அல்லாஹு ஒரு கனவு காணுகிறார்கள் அந்த இரு மழக்குமார்களே கனவுல அப்படி கனவில் கண்ட போது நீண்ட ஒரு பட்டோலையே கையில் வச்சிருக்கிறாங்க யாரு இப்ராஹிம் அதுஹம் அது அல்லாஹு அந்த மலக்குமார்களை பார்க்கிறார்கள் அந்த மலக்குமார்களுடைய கையிலே நீண்ட ஒரு பட்டோலை அதில் மிகப்பெரியவர்களுடைய பெயர்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்ராஹிம் இபுன் அது அனு அவர்கள் வினவினார்களா என் அருமை மறக்குமார்களே உங்களுடைய கையிலே ஒரு நீண்ட பட்டோலை இருக்கிறது இது யாருடைய பெயரெல்லாம் இருக்கிறது என்ன பட்டோலை என்று இப்ராஹிம் அதம் லலி அல்லாஹு தாலானு அவர்கள் வினா தொடுக்கிறார்கள் அப்போது வழிமார்களை பார்த்து அந்த இப்ராஹிம் அதுஹம் லலி அல்லாஹு அனுகு அவர்களை பார்த்து அந்த இரு வானவர்களும் சொன்னார்களாம் இது யார் தெரியுமா இது என்ன பட்டோலை தெரியுமா யாரெல்லாம் இந்த உலகத்தில் வழிமார்களாக தோன்று இருக்கிறார்களோ அவர்களுடைய பெயர் இதிலே நான் பதிவு செய்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே இப்ராஹிம் இபுன் அதலி அல்லாஹூ தாலானு அவர்கள் கேட்டார்களா அப்படியானால் வழிமார்களுடைய பட்டியல் அது மகத்தான ஒரு பட்டியல் அதிலே என்னுடைய பெயர் இருக்கிறதா என்று மாணவர்களிடத்தில் இப்ராஹிம் இபுன் அதலி அல்லாஹூ தாலானு அவர்கள் வினா தொடுக்கிறார்கள் மலக்குமார்கள் சொன்னார்களா இபு அதகம் உங்களுடைய பேர் அதில் இல்லை உங்க பேரு அதில் இல்ல இப்ராஹிம் இபு அதம் அலி அல்லாத கொஞ்சம் கூட கவலைப்படையில் அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை எந்த விமர்சனங்கள் வந்தாலும் அவர்கள் கவலைப்படுவதில்லை மலக்குமார்கள் இல்லை சொல்றாங்க பேரிலேயே உங்களுடைய பேர் இல்லை

அல்லாஹுவோடு போர் புரிவது என்றால் நேசிக்காமல் இருக்க வேண்டுதான் வழிமாறுகளை யார் நேசிக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுடைய உதவி எல்லா காலமும் பெறுவார்கள் அதுதான் உண்மை உடனே இப்ராஹிம் இப்படி அதுஹம் ரலி அல்லா தாலா சொன்னார்களா ரப்பே மலக்குமார்களே அல்லாஹ் உங்களை தந்திருக்கக்கூடிய பெயர் பட்டியலில் என்னு வழிமாறுகளுடைய பேரில் என்னுடைய பெயர் இல்லை அப்படிதானே வழிமார்களை யாரெல்லாம் நேசித்தார்களோ அந்த நேசர்களின் பெயரை என்னுடைய பெயரை நீங்கள் பதிவு செய்யுங்கள் என்று சொன்னபோது இரு நாட்கள் கழிந்தன மீண்டும் இப்ராஹிம் அந்த இறக்கும் இரு மலக்குமார்களையும் பார்த்தார்கள் அப்போதும் அதே பட்டோலையை வைத்திருக்கிறார்கள் கேட்கிறார்கள் இது என்ன பட்டோலை இப்ராஹிம் இபுன் அதஹம் அலி அல்லாஹு அவர்கள் வினா தொடுக்கிறார்கள் அப்போ அந்த வானவர்கள் சொன்னார்களா என்ன பட்டோலை தெரியுமா வழிமாறுகளை வழிமார்களுடைய பட்டியல் யாரெல்லாம் இந்த உலகத்தில் கியாமத்து நாள் வரையிலும் வழிமார்களாக தோன்றுவார்களோ அவர்களுடைய பெயரை நான் இதில் பதிவு செய்திருக்கிறோம் உங்களுடைய பெயர் தான் அல்லாஹ் முதலில் பதிவு செய்திருக்கிறான் என்று சொன்னார்கள் ஏன் வழிமார்களை நேசித்தவர்களுடைய பெயரில் என்னுடைய பெயரை நீங்கள் பதிவு செய்யுங்கள் தான் என் பேர் இல்லை வழிமாறுகளை நேசித்தவர்களுடைய பெயரிலாவது என்னுடைய பெயரை வையுங்கள் என்று சொன்னதின் காரணத்தினால் அல்லாஹ் வழிமாறுகளின் முதல் வழியாக குத்துபாக இப்ராஹிம் அதுகம் அல்லாஹு அனுகு அவர்களை அல்லாஹ் ஆக்கினான் காரணம் வழிமாறுகளை அவர்கள் நேசித்ததால் என்று செய்தி தபகாத்துல் அவுலியா என்ற மகத்தான சுண்டத்துவல் ஜமாத்துடைய அகீதாவிற்கு உட்பட்ட கிதாபில் பதிவு செய்யப்பட்டு நாம் பார்க்கிறோம் ஒரு சந்தர்ப்பத்தில் இஹியபுன் சயீத் அலி அல்லாஹு தாலான் இறைநேச செல்வர் அல்லாட்ட அழைக்கிறாங்க இலாஹி இலாஹி இலாஹின்னு அழைக்கிறான் அல்லாஹுவே அல்லாஹுவேன்னு அழைக்கிறான் அழைப்புக்கு பதில் வரையில் அழைப்பிற்கு பதில் வரவில்லை திடீர்னு சொன்னாங்களாம் ஒரு தடவை சொன்னாங்களாம் இஹியபுன் சயீத் அலி அல்லாஹு தாலான் இலாஹி என்னுடைய இறைவனே கம் நான் நான் உன்னை எத்தனை தடவை அழைக்கிறேன் ஃபலா துஜிபுணி நீ ஏன் என் மீது பாராமுகமாக இருக்கிறாய் ஏன் என்னுடைய அழைப்பிற்கு நீ ஏன் பதில் சொல்ல மாட்டிருக்கிறாய் ரஹ்மானே நான் செய்த பாவம் யாது என்னுடைய குரல் உன்னை கஷ்டத்திற்குள்ளால் ஆக்குகிறதா ஏன் என்னுடைய குரல் உன்னை சிரமத்திற்குள்ளால் ஆக்குகிறதா நான் உன்னை கெஞ்சி கெஞ்சி நான் அழுது உன்னிடத்தில் நான் அழைக்கிறேனே உன்னுடைய அழைப்பு என்னுடைய அழைப்பிற்கு உன்னுடைய பதில் கிடைக்கவில்லையே ஏன் ரஹ்மானே அப்படின்னு கேட்ட போது அல்லாஹ் சொன்னானா அல்லாஹு அக்பர் யா எஹ்யா எஹ்யா உம்முடைய குரல் எனக்கு கஷ்டத்தை உண்டாக்கி விட்டதா என்று நினைக்கிறீர் இல்லை இல்லை எஹ்யா எஹ்யா அப்படி அல்ல உங்க சவுண்டு இருக்குது உங்கள் சத்தம் இருக்குது எனக்கு ரொம்ப நேசத்தை ஏற்படுத்துச்சு எனக்கு உங்களோட குரல் என்கிட்ட கேட்கணுமான்னு இருந்துச்சு பதில சொல்லிட்டு அதோட என்ன அழைப்புல நிப்பாட்டிடுவீங்களோ அப்படின்னு நான் என்ன செஞ்சேன் நான் யோசித்து இன்னும் உங்களுடைய அழைப்பை நான் ரசித்து கொண்டிருந்தேன் சரி நீங்க என்ன கேணுமோ தே கேளுங்க உங்களுக்கு என்ன தேவை அங்க சொல்றாங்க அல்லாஹ்வுடைய குரலை நான் கேட்டேன் மகத்தான அந்த குரலை இந்த உலகத்தில் யாரும் கேட்டிட முடியாத மகத்தான அந்த குரலை நான் கேட்டேன் ஏன்றியுமா என் மீது என் ரப்போ நேசித்தான் என்னை நீங்கள் நேசியுங்கள் அல்லாஹுவை நீங்கள் அடையலாம் என்று சொல்வார்கள் நம்முடைய ஆபாக்கள் நம்முடைய இறைநேச செல்வர்கள் எல்லாம் வழிமார்கள் இப்போ ஏன் இப்படி மஜிலிஸ் நடத்துறாங்க ஒரு நாள் இப்ப பாருங்க ரசூல்லாவுடைய மீளாது முடிஞ்சது இப்ப இங்க நடக்குது அடுத்து ஓதலால கந்தூரி வரும் அது மகதாராவுடைய கந்தூரி வரும் தெரியுமா நம்முடைய முன்னோர்கள் ஆபாக்கள் இறைநேச செல்வர்கள் நம்முடைய ஊருடைய கலாச்சாரம் சீரழிந்து விடக்கூடாது அல்லாஹுடைய அவுளியாக்களை எப்போதும் நினைவு கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹுடைய ரசூலையும் அவுளியாக்களையும் நினைவு கூறிக்கொண்டு இருப்பதால் நம் உள்ளம் தூய்மை அடையும் கலாச்சாரம் சீரழிந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் இந்த மஜிலிசை உருவாக்கினார்கள் எங்க பார்த்தாலும் வழிபார்கள் நம்முடைய ஊரை பாருங்க நம்முடைய ஊர் சிறுமக்கமா நகரம் என்று சொல்வார்கள் முக்கையீர் சொல்லுவாங்க அரபியில் முக்கையீர் சிறுமக்கமா நகரம் என்று அழைக்கப்பட்டுச்சு அப்போ நம்ம ஊரை பற்றி சில பொறாமை பிடிச்சவங்களும் இருக்க தானே செய்வாங்க ஒரு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு முன்னால் அல்லாமா நஹவி சயித் அஹமது அப்பே ஆலி முஃப்தி ரஹமத்துல்லாஹி அலஹி அவங்க இருந்தான் அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க ரெண்டாண்டு எழுதுகிறாங்க காய்பட்டம் சிறுமக்கமா நகரம் அப்படி தானே அப்படின்னா கிபலா எங்கே இருக்குது காபத்துல்லா கப காபத்துல்லா இல்லையே எப்படி சிறுமக்கமான நகரமாகவும் கொஸ்டின் ஒன்று ரெண்டாவது கேட்டார் அங்கே நபிமார்கள் அடங்கி இருக்கிறார்களா அடங்க இல்லையே அப்படி இருக்கும்போது எப்படி அது மக்கமா நகரம் என்று நீங்கள் அதற்கு உதாரணம் காட்டுவீர்கள் உங்களுடைய ஊரை நிச்சயமாக உங்களுடைய ஊர் தகுதி இல்லை என்று அல்லாமா நஹ்வி சைத் அஹ் முப்தி அலி அல்லாஹு அனுகு அவர்களுக்கு எழுதி அனுப்பினார் அப்பா பார்க்கறாங்க எங்க ஊரை பத்தியா நீ கேட்குறா கேட்டவரும் மகத்தான ஒரு தான் அவள் பதில் எழுதுறாங்க அஜீபத்து பதில் எழுதுறான் எழுதும்போது சொன்னாங்களாம் எங்கள் காயல்மா நகரம் கைக்கு சிறுமக்கமா நகரம் அதுல சந்தேகம் இல்லை ஏன் தெரியுமா இங்கே கிட்டத்தட்ட பல பள்ளி வாசல்கள் இருக்குது ஒவ்வொரு பள்ளியும் காபத்துள்ளாகவே நோக்கி தான் துளுது அதனால கிபிலா எல்லா காபத்துள்ளா எல்லா பள்ளியும் இருக்குது நீ என்ன அடுத்து என்ன கேட்டா நபிமார்கள் இருக்கிறார்களான்னு கேட்டா இருக்கிறாங்க அல் அம்பியா நபிமார்களுடைய வாரிசாக உலமாக்கல் இருக்கிறார்கள் பெருங்குண்ட உலமாக்கல் வழிமார்கள் அடங்கி இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் எனவே அதுவும் எங்களுடைய அந்த மக்கமா நகருக்கு ஒப்பானதுதான் ஒன்னே ஒண்ணு இல்லை ஒன்னே ஒண்ணு எங்களுடைய ஊர்ல இல்லை காபத்துல்லா என்று நிர்ணயிப்பதற்கு காபத்துல் அதாவது மக்கமா நகரத்தை போன்றுதான் எங்கள் ஊர் என்று சொல்வதற்கு ஒன்று இல்லை அதை நீங்கள் தான் அதை என்ன செஞ்சு முடிச்சு வைக்கணும் என்னது எங்கள் ஊரில் அபூ ஜஹில் அடங்க இல்லை இந்த லெட்டரை நீங்கள் பார்த்து எங்களுடைய ஊருக்கு விஜயம் செய்ய வேண்டியது நீங்கள் அடங்கி கொள்ள வேண்டியது நீ தான் அபூ அவர்கள் அதை ஆக்கி கொண்டார்கள் என்று மாற்றம் அல்லாமல் எங்களது ஊரில் வழிமார்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் என்று செய்தியை அங்கே நினைவுபடுத்தி காட்டினார்கள் அன்பிற்குரியவர்களே எனவே வழிமார்களை நாம் நேசிப்பது என்பது அல்லாகவே வைப்பது சொன்னாங்க அல்லாமா இமாம் குர்தானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள் விரும்புகிறார்களோ யார் அல்லாஹை நேசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ ஆசைப்படுகிறார்களோக்களில் அவர்கள் நேசித்தால் நிச்சயமாகவே அல்லாஹை நேசித்தவர்களாக ஆகிவிடுவார்கள் என்று அல்லாமா கிர்தானி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் அல்லாஹ் நேசிச்சுனா அவங்களை அவன் மகத்தான ஒரு அடியாராக ஆயிடுவான் நபி மூசா அலி சலாத்துலாம் அவர்களுடைய காலத்தில் ஒரு மனுஷன் இருந்தார் தெரிந்த செய்தி தான் நான் நினைவுபடுத்துவேன் இந்த காலத்திற்கு ஒரு பொருத்தமான ஒரு செய்தி என்பதால் இங்கே நான் பதிவு செய்கிறேன் தொழுது கொண்டே இருந்தார் நபி மூசா அலிசலாத்து சலாம் இந்த மனிதரை பார்க்கிறார் அல்லாஹ் அக்பர் நாம் நபி நம்முடைய காலத்திலே இப்படி ஒரு ஆபிது நல்ல ஒரு வணக்கசாலி இருக்கிறாரே நல்ல ஒரு மனுஷனா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் காலம் எல்லாம் அவர் தொழுது கொண்டிருக்கிறார் அல்லாஹூடத்தில் கேட்டார்களாம் நபி மூசா கலீமுல்லா இல்லையா அல்லாஹூடு பேசக்கூடியவர்கள் அல்லவா கேட்டார்கள் நபி மூசா அலை அப்ப இதோ தொழுது கொண்டிருக்கிறார் இந்த மனிதர் இவருடைய நிலை என்ன அப்படின்னு கேட்கிறார் அப்ப அல்லாஹ் சொன்னானா இதோ தொழுது கொண்டிருக்க கூடிய என்னுடைய அடியான் என்னுடைய அடியான் நரகவாசி அப்படின்னு நரகத்துக்கு அவர் தொழுதுகிட்டே இருக்கிறாரு காலமெல்லாம் தொழுதுகிறார்கள் நபி மூசா அலிஹலாத் அவர்களே ஆச்சரியப்படுகின்ற அளவிற்கு தொழுது கொண்டே இருக்கிறார் யார் இந்த அடியார் எல்லாம் சொன்னானா ஏதோ தொழுது கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அடியான் நரகத்திற்கு உரித்தானவர் நபி மூசா அலிஹிசாஸ்லாம் தொழுது முடிச்ச பின்னால மனுஷனை கூப்பிட்டு அப்பா என்னுடைய உம்மத்தில் நீ இருக்கிறா சந்தோஷம் நீ தொழுதுட்டு இருக்கிறா உன்னுடைய வணக்கத்தை பார்த்து நானே ஆச்சரியப்பட்டு அல்லாஹுவிடத்தில் பேசினேன் அல்லாஹுடைய வசனித்த போது ரப்பே இந்த அடியார் தொழுது கொண்டிருக்கிறார இந்த மனிதர் இவருடைய நிலை என்ன அப்படிங்க தெரியுமா அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா என்ன சொன்னான்னு கேட்டாங்க அந்த அடியார் இதோ தொழுது கொண்டிருக்கக்கூடிய கூடிய என்னுடைய அடியான் நரகத்திற்கு உரித்தானவர் அப்படின்னு சொன்னாங்க அல்லாஹ் சொன்னா அப்படின்னு சொன்ன மூசா நபியை பார்த்து அந்த மனுஷன் சொன்ன அப்படியா அலமதுல்லா அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டாராம் மூசா நபிக்கு பெரிய ஒரு கேள்விக்குறி நாம் என்ன சுவர்க்கத்துக்கு குறித்தான உண்டு நாம் சொல்லியிருக்கிறோம் நரகத்திற்கு உரித்தானவர் என்று நாம் சொல்லி இருக்கிறோம் அதை பத்தி கிஞ்சிட்டும் கவலை கொள்ளாமல் அல்லாஹ் அக்பர் என்று மறுபடியும் தொலை ஆரம்பித்து விட்டார இது என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் இதோடைய தாற்பயம் என்ன தொழுது முடிச்சார் வாங்க நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் மூசா நபி கேட்குறான் நீங்கள் என்ன சொன்னீங்க தொழுது கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அடியார் நரகத்திற்கு உரித்தானு அல்லாஹ் சொல்லிட்டு இருக்கிறான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதை பற்றி எந்த கவலையும் படாமல் நீங்கள் தொலை ஆரம்பிக்கிறீங்களே என்ன நினச்சிக்கிறீங்க நீங்கள் மனசில் அப்படின்னா அந்த மனுஷன் கேட்டாங்களா எங்கள் அன்பு நபியே முசாவே அலைசலாம் அல்லாஹ் என்ன சொன்னான் என்ன சொன்னான் என்பதை வாக்கியம் விடாமல் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் இதோ தொழுது கொண்டு இருக்கக்கூடிய என்னுடைய அடியான் நரகத்திற்கு உரித்தானவன் என்று அல்லாஹ் சொன்னான் என்று சொன்னான் அது போதும் எனக்கு என்ன போதும் என்னுடைய அடியான் என்று அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் இல்லையா என்னுடைய அடியான் என்று அல்லாஹ் என்னை ஏற்றுக்கொண்டான் இல்லையா அது எனக்கு போதுமானது தரட்டும் நரகம் தரட்டும் சுவர்க்கம் என்னுடைய அடியான் என்று என்னை ஏற்றுக்கொண்டால் அதுவே எனக்கு போதுமானது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அக்பர் தக்பீர்கட் நாங்களாம் நபி மூசாலை இஸ்லாத்தூஸ்லா மீண்டும் அல்லாஹை நோக்கினார்கள் இப்போது ரப்பை இவனுடைய நிலைமை என்ன ஏதோ தொழுது கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அடியான் சுவர்க்கத்திற்கு உரித்தானவன் என்று அல்லாஹ் சொன்னதாக நபி மூசா அலி இஸ்லாத்து வலாம் அவருடைய வரலாற்றில் நாம் பார்க்க முடியும் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் எதை ராபியத்துல் பசரியா அலி அல்லாஹு தாலான் அவர்கள் சொல்வார்கள் ரப்பே நான் சுவர்க்கம் வேண்டும் என்று தொழுதால் என்னை நரகத்தில் நீ போடுவாயாக நரகத்தை நான் பயந்து தொழுதால் என்னை நரகத்தில் போடுவாயாக உனக்காக நான் தொழுதால் உன்னை எனக்கு தருவாயாக என்று அல்லாஹுவை நேசித்தார்கள் அன்ஹா அல்லாஹூடைய வழிமார்களை நேசிப்பது என்பது ஈமானில் ஒன்று உண்டான ஒரு செய்தி அதெல்லாம் இப்போது தவிடுபுடியாக ஆக்க வேண்டும் என்று கங்கணம் கெட்டுகிறார்கள் சூரியனை பார்த்து குறைத்தா யாருக்கு நஷ்டம் யாருக்கும் நஷ்டம் இல்லை அதனால் அது சூரியனுடைய ஒளி மங்க விடப் போகிறதா இல்லை அல்லாஹு ஜல்ல ஷா அந்த வழிமார்களை கண்ணியப்படுத்திக் கொண்டே இருக்கிறான் என்பதுதான் நிதர்சனமான செய்தி எனவேதான் கண்மணி ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அலைவர் செல்ல அவர்கள் சொல்லுவார்கள் இன் அராத அவுனன் உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் ஃபல் ய யா ஐ வா அடியாரே என்று அழையுங்கள் சொன்னது யார் கண்மணி ரசூலுல்லாஹி சல்லல்லால்லா அலை செல்லா அழைச்சிட்டு சொல்லுங்க அஐ நூனி அஐ நூனி ஐ எனக்கு உதவி செய்யுங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று நீங்கள் அலையுங்கள் என்று சொன்னது யார் நமது மேலான கண்மணி ரசூலுல்லாஹி அவர்கள் அல்லவா ஒரு செய்தி நான் நினைவுபடுத்துவேன் அபு எசீது மகத்தான மாமேதை அவங்கள பத்தி அபு மூசல் ஹௌலானி அலி அல்லா வந்து ஒரு மனுஷன் கேட்டார் யார்கிட்ட அபு மூசல் ஹௌலானி அலி அல்லா தலான் அவர்களிடத்தில் அபுயசீது பிஸ்தாமி அலியல்லாஹூ அன்ஹு அவர்களை பற்றி கேட்டார்கள் அபு மூசல் ஹவுலானி இமாம் அவர்களே அபு யசீது பிஸ்தாமி என்ற இறைநேச செல்வர் வாழ்ந்தார்களே அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று ஒரு மனிதர் கேட்கிறார் அப்போ அபு மூசல் ஹவுலானி அலியல்லா தலா சொன்னாங்களா அபு யசீது பிஸ்தாமி அலியல்லாஹு அன்ஹு அவர்களை விளங்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் பக்குவ பெற்றவர் இல்லை எனவே அவர்களை பற்றி நீங்கள் கேட்காதீர்கள் என்று சொன்னார் இல்லை இல்லை இல்லை

ஹிதாயத்தை விட்டு மாற்ற மாட்டா மாற்றமான மார்க்கத்திற்கு அகீதாவிற்கு செல்ல மாட்டார்கள் வஹாபியான கொள்கைக்கும் செல்ல மாட்டார்கள் ஹிதாயத்து பெறாமலும் இருக்க மாட்டார்கள் உடனே அந்த மனுஷன் சும்மா இருக்க வந்தன அபு முசல் கவுலானி அல்லா தானே கேட்டாங்க அது எப்படி அது எப்படி அது எப்படின்ட்டு அப்படிதான் அப்படின்னு சொன்னா அபு முசல் கவுலான் இல்லை இல்லை அல்லாஹுடைய ரசூலை பார்த்த அபு ஜஹி அல்லாஹுடைய ரசூலை பார்த்த உத்துபா அல்லாஹுடி ரசூலை பார்த்த ஷைபா அல்லாஹுடி ரசூலை பார்த்த வழி இதிபிடும் புகையரா போன்றவர்களெல்லாம் இஸ்லாத்திற்குள்ளே நுழையவில்லையே அபூ யஸீதுல் பிஸ்தாமி ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்தா ஈமான் கொண்டு விடுவார்கள் அவர்களை பார்த்தா அக்கீதாவிற்கு மாற்றமாக செல்லாமல் இருந்து விடுவார்கள் எப்படி அது சாத்தியம் என்டா அந்த மனுஷன் கேட்குறான் அப்போ அபூ பூசல் ஹௌலானி எல்லாத்திறான் சொன்னாங்களாம் நான் தான் ஏற்கனவே சொன்னனே உங்களுக்கு அவர்களை விளங்கக்கூடிய தன்மை வழிமார்களுடைய தன்மையை விளங்குவதற்குண்டான பக்குவம் இல்லை உங்களிடத்தில் சரி சொல்லுங்கள் பதில் கண்மணி அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கொள்ளவில்லை என்றால் அபு அன்ஹு அவர்களை பார்த்து எப்படி ஈமான் கொள்வார்கள் பெறுவார்கள் நீங்கள் அபு பிஸ்தாமியை பார்த்தவர்கள் ஹிதாயத்து பெறாமல் இருக்க மாட்டார்கள் என்று சொல்கிறீர்களே இது ரசூல்லாவுக்கே மாற்றமானது இல்லையா

நபிய நாயகமே அவர்கள் உங்களை பார்க்கவில்லை அவர்களுடைய அவர்களுடைய உள்ளத்தில் இல்லை பார்வை உங்களுடைய மேலில் உழவில்லை எனவே அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்று சொல்வார்கள் அந்த ஆயத்தை சொல்லிட்டு அந்த அடிப்படையில் யார் அபு எசீது உல் அன்ஹு அவர்களை வழி என்ற அல்லாஹுடைய ஒளி என்ற கண்ணோட்டத்தில் பார்ப்பார்களே ஆனால் அவர்கள் ஹிதாயத்தை விட்டும் மாற்றமான மார்க்கத்திற்கோ மாற்றமான அகீதாவிற்கோ அவர்கள் செல்ல மாட்டார்கள் என்பதை வைத்து தான் நான் சொன்னேன் என்று செய்த அபு மூசல் ஹௌலானி அலி அல்லாஹு அனுகு அவர்கள் பதிவு செய்வார்கள் அந்த அபு பிஸ்தாமி அல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் வந்து கேட்டாரு இதுவும் தபக்காத்துல் அவுலியா என்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்ட செய்தி அவர்கள் சொல்றார் அபு யசீதுல் பிஸ்தாமி அவர்களே துல்லனி இல எனக்கு எனக்கு ஒரு 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 அமலை அறிவிங்க வணக்கத்தை வணக்கத்தை ஐபாதத்தை தாங்க அது எப்படி தெரியுமா அந்த அமல் எப்படி தெரியுமா சும்மா சாதாரண அமலாக இருக்கக்கூடாது கூடாது நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உயர்தனமான வணக்கமாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வணக்கத்தை எனக்கு நீங்கள் என்ன செய்யுங்க சொல்லி தாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க அபு யசீது இஸ்லாமியர் அலி அல்லாஹு அன்பு அவர்களிடத்தில் ஒரு மனிதர் கேட்கிறார் உடனே ஃபகால அபு யசீது இஸ்லாமி அலி அல்லாஹு தாலான் அவர்கள் சொன்னார்களா உடனே சொன்னாங்க உனக்கு அல்லாஹுடைய நேசம் வேணுமாப்பா அல்லாஹுடைய நேசம் வேணுமா அத்தகைய வணக்கம் உனக்கு வேணுமா ஒரே ஒரு வணக்கம் அதை நீ நாள் வரையில் நீ கடைபிடித்துக்கொள் என்ன வணக்கம்

அவர்கள் நம்மை நேசிக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய நேசம் கலப்படம் இல்லாமல் இருக்க வேண்டும் நமக்கு அதை தருவானாக அப்படி சொன்னாங்க நீ நேசிக்க வேண்டும் எப்படி நேசிக்க வேண்டும் அவர்கள் உன்னை நேசிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உன்னுடைய நேசம் இருக்க வேண்டும் அப்படி அமைஞ்சிட்டு வைங்களேன் அந்த வழிமார்கள் உன்னை நேசிக்கணும்னு நீ விரும்பி நீ அவர்களை நேசித்தால்

சல்லதாலிசவம் சொன்னாங்க மோமீன்களுடைய கல்பு இருக்குதே அல்லாஹுடி இருப்பிடம் சொன்னாங்க சல்லதாளிசுவலம் கல்பில் அல்லாஹ் இருக்கான் யாருடைய கல்பில் அல்லாஹுடைய வழிமார்களுடைய கல்புகளில் அல்லாஹ் இருக்கிறான் மோமீன்களாக இருக்க வேண்டும் முனாஃபிகளுடைய கல்பில் வலிமார்கள் இருக்க மாட்டாங்க அதனால் அல்லாஹ் இருப்பதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லை வாய்ப்பே இல்லை இல்லை இல்லவே இல்லை அதான் உண்மை ஆனால் இங்கே சொல்கிறாங்க அபுய சிது பிஸ்தாமி ரளி அல்லாஹு தல வழிமார்களை நீ நேசிக்க வேண்டும் ஏன் தெரியுமா அவங்க உன்னை நேசிக்கணும் என்பதுக்காக காவடி நேசி அவங்க உன்னை நேசித்து விட்டால் அந்த வழியுள்ளா உன்னை நேசித்து விட்டால் அவங்களுடைய பேரு வந்து உன்னுடைய பேரு அவங்களுடைய கல்புல பதிஞ்சிரும் அப்படி பதிஞ்சிட்டா வழிமார்களுடைய கல்பை யார் பார்க்கிறா அல்லாஹ் பார்க்கிறா அப்படி பார்த்தா உன்னுடைய பெயர் அந்த வழிமார்களுடைய உன்னதமான பரிசுத்தமான இதயத்தில் உன்னுடைய பெயர் இருக்குமே எனால் ஃபை பீருலக்க அக்பர் உன்னுடைய பாவத்தை அந்த வழியின் பொருட்டால் மண்டித்து விடுவான் எனவே நீ வழிமார்களை கொள் என்று என்ன செஞ்சாங்க அபூ யசீதுல் பிஸ்தாமி லலியல்லாஹு அனு அவர்கள் சொன்னதாக அவ தபக்காத்து லவுலியா என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டு நாம் பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே

ரவாஹு தைலமியு அவுகமா கால் அலை சலாத்தூ சலாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா செலலாளிசுன்னு சொன்னாங்க அல்லாஹுடைய ఔளியாக்கள் அபுதால்கள் என்ன செய்யும் கிராமத்து நாள் வரையில் இருப்பாங்க எத்தனை பேர் இருப்பாங்க நாற்பது பேர் இருப்பாங்க ஆண்களிலும் இருப்பார்கள் பெண்களிலும் இருப்பார்கள் ஆண்களிலும் இருப்பார்கள் பெண்களிலும் வலிமார்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் ஏன் நம்ம இல்லையா உமர் ஒளி அல்லாஹில் காகிரி எளியல்லாஹ் அன்ஹு அனுஹு அவர்களுடைய தாயார் அவங்களுடைய மாமி ஆமினா உமா அலியா மகத்தான ஒளி ஒழியத்தான பெண் அவங்கள பத்தி அவங்க சொல்லுவாங்க அந்த பெண் அந்த சீதேவியான பெண்மணி கடலையே பார்த்தது இல்லையா இப்போ நம்ம மக்கள் எல்லாம் சிறப்பாக கடற்கரை போய் என்ன செய்கிறோம் கூட்டு சோறு நிலா சோறுலாம் உண்டுட்டு வர்றோம் ஆனா அவங்க என்ன செய்யல கடற்கரையே பார்த்தது இல்லை ஏன் தெரியுமா கடற்கரை என்பது அது நம்முடைய கடலை பொறுத்த வரைக்கும் வர்க்கம் அலை அடித்தால் அது ஆண்வர்க்கம் என்பதால்

அந்த ஆமினா உம்மா அலி அல்லா தலா பத்தி மக்கள் ஏலனம் செஞ்சார்கள் வழிமார்கள் என்றாலே ஏலனம் செய்யக்கூடியவர்களும் இருக்க செய்வார்கள் அவர்களை பத்தி என்ன செஞ்சாங்க ஏலனம் செய்தார்கள் என்ன செஞ்சாங்க என்ன ஆமினா உம்மா பெரிய ஒளியத்தோ பெரிய ஒளியான பின்னோ அவனுடைய முற்றத்தில் மழை பெய்யுதோன்னு கேட்டான் அல்லாஹு இடத்தில் துவான் செய்தார்கள் உமர் ஒளி அல்லாஹி அலி அலி அல்லாஹு அனுஹா அனுஹு அவர்களுடைய மாமி ஆமினா உம்மா ரப்பே நான் ஒளியத் என்பதை நிரூபணம் செய்ய வேண்டும் என்னுடைய முற்றத்தை நீ மழைய பொழியவைப்பாயாக துவா செய்து கையே கீழே இறக்கவில்லை மழை பொழிந்தது வரலாறு சொல்லக்கூடிய உண்மை ஈமானில் நமக்கு முழுமையான நம்பிக்கை இருந்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்பதிலே சந்தேகம் இல்லை அன்பிற்குரியவர்களே அல்லாஹ் அல்லாஹுவே வழிமார்கள் நேசிக்கிறார்கள் வழிமார்களை நாம் நேசிக்கவில்லை என்றால் நம்முடைய ஈமான் எடுபட்டு போய்விடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மையிலும் உண்மை அன்பிற்குரியவர்களே இங்கே செல்லல்லா அலிஸ்வம் சொன்னாங்க அபுதால்கள் இருப்பாங்க நாற்பது பேர் ஆண்களிலும் இருப்பார்கள் பெண்களிலும் இருப்பார்கள் ஆண்களில் ஒரு ஆள் மூத்தாயிட்டாங்க ஆகிட்டாங்களை கீழே இருக்கக்கூடியவங்க மேலே வந்துருவான் பெண்களிலும் இருப்பார்கள் நாற்பது பேர் அதில் ஒரு ஆள் நான் கீழே இருந்தா அவங்க என்ன செஞ்சிருவாங்க மேலே நான் ஒரு ஆள் மூத்த இன்னொரு ஆள் என்ன மேலே வந்துடுவான் இன்னொன்று சொன்னாங்க சரி அழி அலி அல்லாஹூ தாலானு அவர்கள் அல் அபுதாலு அபுதால் எங்கே இருக்காங்க தெரியுமா அதிகமாக அபுதால் என்பது ஒளிமார்களுடைய ஒரு படித்தரம் அவங்க அதிகமாக எங்கே இருக்கிறாங்கண்டா மினஷாம் சிரிய தேசத்தில் இருக்கிறாங்க என்ன தான் பாருங்கள் சிரியாவில் போட்டு குண்டை ஒழிகிறான் எப்படியாவது ஓய்த்து விடலாம் என்று நினைக்கிறா முடியாது அல்லாஹ் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பாங்க ஒன் நொஜபா ஊ நொஜபாக்கள் என்ற ஒரு படித்தரம் இருக்குது மின் அகிலி மிசுரு மிசுரு தேசத்தில் அதிகமான நுஜபாக்கள் இருக்கிறாங்க ஒல் அஹியார் ஊ அஹியார் என்ற ஒரு படித்தரம் இருக்குது மின் அகிலில் ஈராக் ஈராக்கில் என்ன செய்றாங்க அந்த படித்தரத்துடைய வழிமார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி யாரும் மறுக்க முடியாத இபுன் அசாக்கீர் என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அன்பிற்குரியவர்களே எனவேதான் சொல்வார்கள் ஒரு படித்தரத்தை கியாமத்து நாள் வரையிலும் ஒரு குத்துபி இருந்து கொண்டே இருப்பார்கள் முக்தாரின் என்று சொல்லக்கூடிய படித்தரத்தில் உள்ளவர்கள் மூன்று பேர்கள் இருப்பார்கள் அவுத்தாத் என்று சொல்லக்கூடிய படித்தரத்தில் உள்ளவர்கள் நான்கு பேர்கள் இருப்பார்கள் ஒல் அன்வார் என்று சொல்லக்கூடியவர்கள் ஹம்சா ஐந்து பேர்கள் இருப்பார்கள் ஒல் அரபா ஆரிஃபின்கள் ஏழு பேர் உலகத்தில் இருந்து கொண்டே இருப்பார்கள் ஒல் அஹியார் பத்து பேர் இருப்பாங்க ஒல் புதலா அருபா உன நாற்பது பேர் இருப்பாங்க எழுபது பேர் இருப்பார்கள் அதுபோன்று ஒன் நொக்கபா என்று சொல்லக்கூடிய படித்தரத்தில் உள்ள வழிமார்கள் முந்நூறு பேர் இருப்பார்கள் கியாமத்து நாள் வழி இங்கே ஒரு படித்தளத்தில் ஒரு ஆள் இப்போ குத்துப்பு மூத்த வைங்களேன் கீழே எடுக்கக்கூடிய முக்தாரில் மூணு பேர் இருப்பாங்க இல்லையா அதில் ஒரு ஆள் என்ன இனிசியும் மேலே போயிடுவான் சொல்ல வந்த செய்தி கியாமத்து நாள் வரையிலும் வழிமார்கள் இருந்து கொண்டு இருப்பார்கள் என்பதுதான் உண்மையான செய்தி நாம் நேசித்தால் அவர்களுடைய ஹப்பத்தை பெற முடியும் இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு இழிவை நாம் சந்திக்க வேண்டி என்பதுதான் உண்மையான ஒரு செய்தி தாரீஹ் பக்தாதின்ற ஒரு கித்தாபு அந்த கிதாபை எழுதுன யார் தெரியுமா அஹமது இபுனு அலி இபுனு சாபித்து ஹாத் ஹத்தீபுல் பக்தாதி சாதாரணமாக அழைக்கப்பட்ட ஹத்தீபுல் பக்தாதி என்ற ஒரு இறைநேச செல்வர் அவங்க ஜம்சம் நீரை குடித்தாங்களாம் ஜம்சம் நீரை குடிக்கும்போது மூன்று நீயத்து வச்சாங்க சலவாலி சொன்னாங்க யார் ஜம்சம் நீரை எந்த நோக்கத்திற்காக வேண்டி குடிப்பானோ அந்த நோக்கத்தை அவன் பெற்றுக்கொள்வான் ஜம்சம் நீரை எந்த நோக்கத்திற்காக வேண்டி ஒரு மனிதன் குடிப்பானோ அதை எந்த நோக்கத்திற்காக வேண்டி குடிக்கக்கூடிய நோக்கம் அவனுக்கு நிறைவேறிவிடும் என்று சொல்வார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி சல்லா அலி செல்லம் ஒரு மனிதர் கேன்சருங்க சென்னையில் ஒரு மனிதர் இருந்தார் பெரிய பெரிய பிரபலியமான ஹாஸ்பிட்டலில் கேன்சரில் கடுமையான கேன்சர் முத்தி கடுமையான கஷ்டத்திற்குள்ளாக்கப்பட்டார் ஹஜ்ஜுக்கு போபுரன்னு சொல்லிட்டார் அப்போ அந்த ஹாஸ்பிட்டலுடைய மருத்துவர் சொன்னார் சீப் அவர் மிகப்பெரிய தலைமை மருத்துவர் அவர் சொன்னார் நீங்க எங்க போறீங்க உங்களுடைய வாழ்நாள எண்ணக்கூடிய நிலைகள் தான் இருக்குது நீங்க எப்படி ஹஜ்ஜுக்கு போறீங்க போறது உறுதி ஹஜ்ஜுக்கு நான் மூத்தானா அங்கேயே மௌத்தாரேன் சகாபிகளோடு நாதாக்களோட நாம் அடங்கி கொள்ளலாம் பெரும் பாக்கியம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லை நீங்க போகக்கூடாது உடல் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா நீங்கள் எழுதி தந்துருங்க மருத்துவத்தில் நாங்கள் மருத்துவத்தை நான் முறித்துக் கொள்கிறேன் மருத்துவருடைய அனுமதி இல்லாமல் நான் என்ன செய்கிறேன் ஹஜ்ஜு பயணத்தை நான் மேற்கொள்ள செல்கிறேன் என்று எழுதித்தாங்க ஒன்றுமே யோசிக்காமல் எழுதி கொடுத்துட்டார் எழுதி கொடுத்துட்டு ஹஜ்ஜுக்கு போயிட்டார் அவருக்கு பசிக்கும் பொழுதெல்லாம் நான் சொல்ல வந்த செய்தி நேரத்தை சுருக்கி நான் சொல்கிறேன் பசிக்கும் பொழுதெல்லாம்

இன்னும் இவர் வந்து நிற்கிறாரு அப்படின்னு ஒரு ஆச்சரியம் வந்தார் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தீங்களா சரி பாப்பு இவங்களுடைய இவங்களுடைய நாடி துடிப்ப பாப்பு எந்த நிலையில இருக்குது இவருடைய அந்த கேன்சருடைய வீரியம் எப்படி கூடி இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம் என்று மீண்டும் ரத்தத்தை நினைச்சாரு அவர் டெஸ்ட் பண்ற கியூமா கொடுத்தாச்சு எல்லாம் கொடுத்தாச்சு நடந்த செய்தி வரலாற்றில் உண்மையான செய்தி அந்த நபர் இன்றளவிலும் ஹயாத்தாக இருக்கிறார் என்பதை நான் பதிவு செய்து தான் இங்கே சொல்கிறேன் என்ன செஞ்சாரு ரத்தத்தை செக்கப் பண்ணுறார் பார்த்தா அல்லாஹூ அக்பர் கேன்சர் இருந்த அடையாளமே தெரியல கேன்சர் இருந்த அடையாளமே தெரியல அவருக்கு ஆச்சரியம் பிளட் நம்ம டெஸ்ட் பண்ணுறது உண்மையானதுனால் ஒழுங்காக இருக்குதாண்டு அதுக்கு மாற்றமாக இருக்குதாண்டு மீண்டும் செக்கப் பண்ணுறார் கேன்சர் இருந்த அடையாளமே இல்லை அவருக்கு மிகப்பெரிய ஒரு வினா ஆச்சரியமான ஒரு வினா என்ன நடந்தது அவர் சொன்னார் ஒன்றும் இல்லை நான் பசிக்கும் பொழுதெல்லாம் பருந்துவேன் ஜம்சம் நீரை நான் பருந்துவேன் அப்போது பருகும் பொழுதெல்லாம் நான் அல்லாஹுவிடத்தில் துவா செய்வேன் ரப்பே உட்டவன் நீ நீக்கிவிட வேண்டும் நான் இந்த தண்ணீரை நான் பருகிறேன் என்று நான் நீயத்து வைத்து குடிப்பேன் என்று சொன்னபோது சொன்ன போது அல்லாஹு அந்த நோயை நீக்கிவிட்டான் என்று சொன்னபோது அந்த மருத்துவர் என்ன சொன்னார் தெரியுமா உண்மையிலேயே அந்த நோய் உங்களுக்கு ஒன்றும் இல்லை அந்த தண்ணீருடைய பறக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் ஒன்றை நான் உங்களிடத்தில் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் என்ன தெரியுமா இந்த ஆஸ்பத்திரியில் இந்த மருத்துவமனையில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் என்பதை தயவு செய்து வெளியே சொல்லிவிடாதீர்கள் என்ன கியூமா கொடுத்தாச்சு எல்லாம் கொடுத்தாச்சு நாட்கள் என்ன படுது உட்டவன் நீக்கிட்டா முடிஞ்சுது அது அல்லாஹு ஜல்லா ஷாடா நீக்கிவிட்டான் என்பதுதான் அது எதன் மூலமாக ஜம்ஸம் நீரின் மூலமா நான் இங்கே பதிவு செய்ய வந்த செய்தி அந்த பக தீபுள் பகதாத் எழுதாத்தலானு அந்த ஜம்ஸம் நீரை குடிக்க போறார் வழிமார்களை நேசிக்க வேண்டும் என்பதற்கு இது மகத்தான ஒரு செய்தி அப்படி ஜம்ஸம் நீரை குடிக்க போகும்போது மூணு நீயத்தை வைக்கிறான் ஒன்று ஐயோ ஹதீஸ பிதாரிஹி பகதாத் யாழா நான் இந்த ஜம்ஸம் நீரை குடிக்கும் போது நான் எழுதக்கூடிய இந்த பகத் பி தாரிஷி பகதாத் இந்த கிதாபு எழுசினோம் பகுதாது முழுவதும் எழுசினோம் பிரபலியமாக ஆகணும் நான் எழுதக்கூடிய ஹதீபுல் பகுதாது என்று சொல்லக்கூடிய இறைநச செல்வர் சொல்றாங்க நான் எழுதக்கூடிய கிதாபு பகுதாது முழுவதும் எழுசினோம் ஃபேமஸ் ஆகணும் அதை நீயத்து வைத்து நான் தண்ணி குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னான் ரெண்டாவது சொன்னாங்க ஜாமியா மன்சூர் ஏன்னா மன்சூர் அந்த ஜாமியா மன்சூர் என்று அரபிக் கல்லூரியில் நான் உஸ்தாதாக பணிபுரிய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் எனவே இந்த தண்ணீரை நான் குடிக்கிறேன் அதன் மூலமாக அந்த காலேஜ் யூனிவர்சிட்டி காலேஜ் அரபிக் காலேஜில் நான் என்ன செய்யணும் உஸ்தாதாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசை வைக்கிறேன் இது ரெண்டு செய்தி மூணாவது செய்தி தான் ஐ யூதுஃபனு இந்த கபூரி பிஷ்ருல் ஹாஃபி அலியல்லாஹ் அனு மூணாவது செய்தி என்ன தெரியுமா பிஷ்ருல் ஹாஃபி அலியல்லாஹ் அனுஹு அவர்களுடைய அருகாமையில் நான் அடங்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் பிஷுல் ஹாஃபி யார் தெரியுமா லலியல்லாஹு தலான் ஓதுலாத்துக்கெலாம் முந்தி உள்ளவங்க ஜுனைதுல் பகதாதி லி அல்லாஹான் ஓ அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த பிஷுல் ஹாஃபி லலியல்லா தலான் அவங்க எப்படி ஒளியாக ஆவுனாங்க என்பதுக்கு ஒரு செய்தி பிஷுல் ஹாஃபி லலியல்லா தலான் ஓ ஒரு திறமையாக செய்கிறாங்க வீதியில் நடந்து போயிட்டு போய்கிட்டிருக்கான் அப்படி நடந்து போய்க்கொண்டு இருக்கும்போது ஒரு குரானுடைய ஒரு ஆயத்து தாளி எணுசி கீழே கிடக்குது இப்போ மொழி கிதாபு சர்வசாணமா குப்பையில் கிடக்குதா பார்க்கறோம் குரான் சர்வசாணமாக என்ன செய்யா உபவும் இல்லாமல் இன்னும் சொல்லப்போனால் கொச்சையாக சொல்வோமே என்னால் இந்த மஜ்லி பொருந்தாது என்றாலும் கூட சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை நிர்பந்தம் பெண்கள் தொழக்கூடாத காலங்களிலும் கூட குரானு கையில் வைக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்தோம் வைத்திருக்கிறாள் ஒரு பெண் இஸ்லாத்திற்கு வந்த ஒரு புது பெண்மணி அவள் என்ன செய்யறா குரானை கையில் வைக்கிறா அந்த நேரத்தில் அந்த பிள்ளைக்கு வந்து என்ன செய்யக்கூடிய அந்த நேரம் அந்த தொழக்கூடியாத காலம் அது இப்படி நீ வச்சிருக்கிறிய இல்லை வைக்கலாம்னு சொன்னாங்களே எனக்கு ஓய் தரக்கூடிய பெண்ணு இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லி விட்டு அடப்புனாங்கன்ற செய்தி வரலாற்றில் நம்ம செய்தி கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம மகளாலேயே நடந்த செய்தி நான் இங்கே சொல்ல வந்த செய்தி நடந்த செய்தி என்ன தெரியுமா நான் பிசுலாஹாபிள்ளா தர சொன்னேன் எப்படி எனக்கு அல்லாஹ் வழியுடைய பதவியை தந்தா தெரியுமா நான் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு தாள் குரானுடைய தாள் ஆயத்தின் சி கீழே கடந்துச்சு நான் அதை எடுத்தேன் எடுத்து இது அல்லாஹுடைய ஆயத்து இல்லையா கலாம் உள்ள அல்லாஹுடைய கலாம் இல்லையா அதை நான் என்ன செஞ்சேன் தெரியுமா ஒன்றும் ஒரு அத்தரை எடுத்து அதை தேய்ச்சி நான் என்ன செஞ்சேன் பத்திரமா அந்த ஆயத்தை ஒரு இடத்துல பாதுகாத்து வச்சேன் குரானை தாளை அல்லாஹ் சொன்னா சரீரி சத்தத்தை அல்லாஹ் சொன்னானா பிஷுல் ஹாஃபி நீங்கள் செய்த இந்த மகத்தான காரியத்தால் அல்லாஹ்

அப்போ பிஸ்வல் ஹாஃபி அல்லா தாலா சொன்னாங்களாம் கத்தீபுல் பக்தாதி அள்ளி அல்லா தாலான்ட்ட அல்லா என்னை பொருந்தி கொண்டான் அல்லாஹ் என்னை பொருந்தி கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னானா யா பிஷுல் ஹாஃபி யார்கிட்ட சொல்கிறாங்க கத்தீபுல் பக்தாதி ஏன் ஹத்தீபுல் பக்தாதி பிஸ்வல் ஹாஃபிட்ட அடங்கணும்னு ஆசைப்பட்டாங்கண்டா இப்படி கனவு காண்றாங்க பிஷுல் ஹாஃபியை அலி அல்லாஹு அனுஹு அவர்களை கனவில் கண்டு கேட்கிறார்கள் அல்லாஹ் உங்களை எப்படி நடத்தாட்டினான் அல்லாஹ் என்னை பொருந்தி கொண்டான் அல்லா என்னை பொருந்து கொண்டான் மட்டுமல்லாமல் உங்களுடைய கலந்து கொண்டார்களோ அவர்களுடைய பாவத்தையும் நான் பொருந்திக் கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நான் சொன்னேன் ரப்பே என்னை மட்டும் நீ பொருந்தி கொண்டால் போதாது என்னை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ வழிமார்களை ஏன் நேசிக்க வேண்டும் என்பதற்கு இதுதான் உண்மை யாரெல்லாம் என்னை நேசிக்கிறார்களோ அவர்களை நீ மன்னித்து விடுவாயாக என்று நான் அல்லாஹுவிடத்தில் துவா செய்தேன் அதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று செய்துருல் ஹாஃபி அலி அல்லாஹு அவர்கள் சொன்னதால் பிஷ்ருல் ஹாஃபி அர்ஹாமை நான் அடங்க வேண்டும் என்று நீரை குடிக்கும் போது அந்த துவா கபூலாக்கப்படும் என்பதற்காக வேண்டி நான் அந்த துவாவை செய்தேன் என்று ஹத்தீபுல் பக்தாதி அலி அல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் அன்பிற்குரியவர்களே எனவேதான் வழிமார்களை நாம் நேசிக்க வேண்டும் எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் வழிமார்களை நாம் நேசிக்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே வழிமார்களுடைய தன்மை இருக்குதே அவங்களுடைய கல்வி இருக்குது தெரியுமா சல வழிமார்களுடைய கல்வி வந்து நபிமார்களுடைய இதயத்தை போன்று உள்ளது நபிமார்களுடைய இதயங்களை போன்று வழிமார்களுடைய தன்மை இருந்தது ஒரு செய்தி மரூஃபுல் கருகி அழியாஹு தலான்ஹு அவர்களை பற்றி இப்ராஹிம் உத்ரூஸ் அலி அல்லாஹு தாலா ஒரு செய்தியை சொல்லுவான் ஒரு சந்தவிய சமயத்தில் மாரூஃபுல் கர்ஹி அலி அல்லா அனுகு அவர்களோடு நான் என்ன செஞ்சேன் தஜ்லான் நதி கரைக்கு போனேன் ஒரு கடற்கரை பகுதி ஒரு ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு போனேன் அங்கே பார்த்தா அக்பர் எல்லா அனாச்சாரங்களாக நடக்கு ஆடல் பாடல் இப்படி என்ன கும்மாளமாக நடக்குது இதை நான் பார்க்குறேன் அப்போ இப்ராஹிம் உத்ரூஸ் அலி அல்லா தாலாம் சொன்னாங்களா கரஹி அலி அல்லா வன் அவர்களே குத்துப் அவர்களே என்ன அட்டூழியம் நடக்குது இஸ்ரீத்துக்கு மாற்றமானது இல்லையா நீங்கள் அல்லாஹ் விடத்தை துவாட்சியுங்கள் இவர்களை அழித்து விட வேண்டும் என்று துவாட்சியுங்கள் சல்லல்லா அலி சொல்லம் ஒகதித்த களத்தில் ஒரு குழியில தள்ளி விட்டாங்க ரசூலாவை அப்போ சித்திகுள் அக்பர் அல்லா மென்மை குணம் படைச்சவங்க அவங்களே சொன்னாங்க ரப்பே யாரோ ரசூல்லா அல்லாஹுடைய ரசூல் என்று ஒரு சொன்னதுக்காக வேண்டியா உங்களை இவ்வளவு கஷ்டத்திற்குள்ளால் ஆக்குகிறார்கள் இவர்களுக்கு பதுவா செய்யுங்கள் யார் ரசூலா அழித்து விட வேண்டும் என்று துவா செய்யுங்கள் யார் சொல்றா மென்மை குணம் படைத்த சித்தி அக்பர் அலி அல்லா தலை ரசூல்லா கடை ஏற்படக்கூடிய கஷ்டத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் மென்மையான குணம் படைத்த செய்தார் சித்தி அக்பர் அலி அல்லா அனு அவர்கள் சல்லா அலி சொல்ல சொன்னாங்க யார் ரசூலா இவர்கள் அழிக்க வேண்டும் என்று துவா செய்யுங்க சல்லா அலி கையை தூக்குனான் அப்போ சித்திகி கிராயின் நினைச்சாங்களா அல்லாஹ் அக்பர் ஒளிந்தார்கள் ஓதை தொக்களத்தில் இருக்கக்கூடிய எதிரிகள் அழிந்தார்கள் நினச்சது ஏமாற்றமாக ஆயிடுச்சு சித்தி கிநாயத்துக்கு சூல்லா துவா செஞ்சாங்க அல்லாஹ் ஹும் மஹ்ஃபீர் லி ஃப இன்னஹும் லா ய அலமோன் என்னுடைய உம்பத்துகள் தெரியாதவங்க பாவம் அவங்கள மன்னித்துடுவாயை யார் சூழென்று அவர்கள் ஏற்றுக்கொண்டால் என்னை துன்புறுத்துவார்களா அவர்களை மன்னித்து விடுவாயாக என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டபோது சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வியந்து போனார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மென்மை குணத்தை இங்கே நான் சொல்ல வந்த செய்தி வலிமார்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய மாரூஃபுல் கரிஹி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க இப்ராஹிம் உத்ரூஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க இன்ன பாருங்க இது அட்டூலியம் அட்டகாசம் அநியாயம் பண்ணுகிறார்கள் ஷரியத்துக்கு மாத்தமான காரியங்களை பார்க்குறாங்க நீங்கள் துவா செய்யுங்க இவங்களை நாசமாகட்டும் துவா செய்யுங்க அப்படின்னு இப்ராஹிம் உத்தரவு சொல்லியல்லா தலான்னு சொன்ன போது மருஃபுல் கருகை அழியல்லா தலான் துவா செஞ்சாங்க எப்படி துவா செஞ்சாங்க தெரியுமா இலாஹி கமா ஃபர் ரஹத்தம் ஃபில் துன்யா கமா ஃபர் ரஹத்தம் ஃபில் ஆஹிரா ரப்பே இவர்கள் இப்போ துன்யாவில் சந்தோஷமாக இருக்கிறாங்க எப்படி துன்யாவில் சந்தோஷமாக இருக்கிறார்களோ அவர்களை ஆகிரத்தில் நீ அதான் சந்தோஷமாக்கி வைப்பாயாக அப்போ ஆகிரத்தில் சந்தோஷமாக இருக்கின்ற துணியால் எப்படி இருக்கணும் இந்த நஜீஸ்லாம் ஒளிஞ்சு இந்த நஜீஸ் எல்லாம் ஒளிந்தாக வேண்டும் துவாவை பாருங்கள் நபிமார்களுடைய இதயங்களை போன்றவர்கள் வழிமார்கள் கேட்குறாங்க ரப்பே இந்த துன்யாவில் அவர்கள் சந்தோஷமா இருக்கிறார்கள் சந்தோஷம் ஆகிரத்திலையும் அவர்களை சந்தோஷமாக்கி வைப்பாயா என்று கேட்ட துவாவால் ஆடலும் பாடலும் பாட்டம் கும்மாளம் அடித்த அந்த மக்கள் எல்லாம் மாருப்புல் கருகி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகத்தான மேலான துஆவால் அனைவர்களும் வழிமார்களாக மாறினார்கள் என்ற செய்தி வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இதா ரவு குதிரத்துல்லா அவர்கள் எதை பார்த்தாலும் அல்லாஹுடைய குதிரத்தாகவே பார்ப்பார் இஸ்தனார கல்பஹு அவங்களுடைய கல்பு இருக்கிற எப்பவுமே பிரகாசமா இருக்கும் எனவேதான் ஓதுலாலா ஷேக் முஹிதீனி அப்து வழிமார்களுக்கெல்லாம் தலைவராகிய நம்முடைய குத்துவிளக்கு தான் ஓதலாவதத்துடைய செய்தியை நாம் சொல்லாமல் வழிமாறுகளுடைய செய்தியை நாம் எங்கேயும் சொல்ல முடியாது அவளுடைய செய்தி இல்லாமல் எல்லா தோல் புஜங்களிலும் என்னுடைய பாதம் இருக்குதுன்னு சொன்னேன் ஜுலைதுல் பகதாதி அணிப்படிந்தே சொன்னேன் வழிமாறுகள் என்ற அப்படி தோல் கா தோல் தோல் புஜங்களில் அவங்களுடைய கால் பாதம் இருக்குதுன்னா உடனே அடிப்படைந்து விடுவார்கள் எனக்கு சின்னவன் எப்படி என் மேலே இருப்பான்னு அங்கே ஆர்குமெண்ட்டே கிடையாது கபில் தோ அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்வார்கள் நம்முடைய அருமை பாட்டனா தெக்கா சாஹிப் ஒலியுள்ளார் லீலா தலானும் ஹிதர் அப்பாண்டு அவங்களுக்கு ஹாதிமிந்தா தெக்கா சாஹிப் ஒலியும் சொல்கிறாங்க லியல்லா அனுகு வழி என்றால் ஓதாத்துடைய தோல் புஜத்தில் அவங்களுடைய போ தோல் பா கால் பாதம் சாயப்பாவுடைய தோல் புஜத்தில் இருக்கணுமே அப்படி உள்ளுணர்வாக நினைக்கிறாங்க யாரு ஹிதர் என்ற ஒரு அப்பா அவங்க சாயப்பா உள்ளுணர்வை விளங்கிடுவாங்க இல்லையா என்ன ஹிதர் தோல் புஜத்தை பார்க்கணுமோ

தெக்கா சாஹிப் அல்லாஹு உள்ளாஹு தாலானு அவங்க நேசித்த விதம் போன்று வேறு யார் நேசிச்சிருக்க மாட்டான் நான் இங்கேருந்து கையை நீட்டிருவேன் தர்பார் பகதாதுல கையை நீட்டி விடுவேன் அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த அப்துல் காதில் ஷாவுல் ஹமீத் பாதுஷா அலி அல்லாஹூ அனுஹு அவர்களை நான் கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் என் கையை நான் சுருக்கி கொண்டேன் என்று சொன்னார்கள் நம்முடைய அண்மை பாட்டனார் தெக்கா சாஹிப் ஒலியுள்ளாஹி அலி அல்லாஹூ தாலானு அவர்கள் என்பிற்குரியவர்களே நான் இங்கே சொல்ல வந்த செய்தி வழிமார்களுடைய கல்வி இருக்குதே என்ன நடக்குது எதை பார்த்தாலும் அல்லாஹுடைய குதிரத்தாக பார்ப்பார்கு இதா ரா ஓ குதிரத்துல்லா அல்லாஹுடைய குதிரத்தாக பார்ப்பான் ஒரு சமயத்தில் ஓதுல ஒரு இடத்துல பயான் செய்கிறான் பயான் செஞ்சுட்டிங்கும் போது எங்கேயோ தூரமாக இருக்காங்க அபுல் ஹசன் என்ற ஒரு மனிதர் அபுல் ஹசன் என்று ஒரு மனிதர் இருக்கிறார் அவர் சொல்கிறாரு அவர் நினைக்கிறாரு கோதலால் பயான் பண்ணுறாங்க அலி அல்லாஹு அன்ஹு பயான் பண்ணுறான் இப்போ பயானில் நமக்கு தேவை இப்போ ஜுஹுது பற்ற வாழ்வை பற்றி பேசினால் எப்படி இருக்கும் அதை பேச மாட்டாங்களான்னு நினைக்கிறான் இப்போ எங்கேயோ எங்கே இங்கே இருக்கிறேன் என்ன நினைக்கிறான்னு நமக்கு தெரியாது ஓதலாவுதம் பேசிட்டு இருக்கும்போது எங்கேயோ தூர மயிலுக்கு எத்தனையோ மயிலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த மனிதர் அபுல் ஹசன் நினைக்கிறாரு ஜுஹுதை பற்றி பேசினால் ஓஹுல் ஆலதம் பேசுனா எவ்வளோ விளக்கம் கிடைக்கும் அதை பேச மாட்டாங்களான்னு நினைக்கிறான் அப்படி ட்ரேக் மாறுது யாருக்கு ஓகது அப்துல் காது ஜிதம் ஒரு செய்தியை சரியத்தை பேசிட்டிங்கும் போது அப்படியே ஜுஹுதுக்குள்ளே போயிட்டான் மீண்டும் அபுல் ஹசன் நினைக்கிறாங்க அந்த மனுஷன் நினைக்கிறாரு சுஹுதை பற்றி பேசிட்டாங்க அலமது இல்லா நமக்கு பெரிய ஒரு வாய்ப்பாக போயிடுச்சு மாரிஃபாவை பற்றி பேசுனா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டிங்கும் போது ஜுஹுலேந்து மீண்டும் செய்து மாரிஃபாவிற்குள்ளால கோதுல அல்லம் ஷேக் முஹீதீனி அப்துல் காத் ஜிலானி அலியல்லாஹ் அனுகும் நுழைஞ்சிட்டான் அலமது இல்லா மாரிஃபாவுடைய இல்மு நமக்கு கிடைச்சிட்டேன் அடுத்து ஷௌக்கு இறை காதலை பற்றி பேசுனா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க அபுல் ஹசன் அதை அப்படி என்ன செஞ்சாங்க மாரிஃபாலேருந்து நேரம் அப்படி ட்ரேக் எங்கே போயிட்டு ஓதாதோ ஷௌக்குக்குள்ளால் போயிட்டு அதுக்கு பின்னால் என்ன செய்ய ஃபனாஃப் இல்லா அல்லாஹில் ஃபனாஃப் எப்படி என்பதை பற்றி பேசினால் நன்றாக இருக்குமேன்னு அபுல் ஹசன் நினைக்கிறாங்க அதற்குள்ளாலே ஓதாத நுழைஞ்சிட்டான் அடுத்து ஹொதூர் கல்வியில் அல்லாஹை எப்படி ஹாதிரி செய்வது ஹொதூருடைய அந்த மர்த்தபாவை பற்றி பேசினால் நன்றாக இருக்குமே என்று நினைச்சாங்க அதை பற்றி பேசிட்டு அபுல் ஹசன் அடுத்து என்ன நினைக்க போறாங்க என்பதை விலகிய கோதல் சொன்னாங்க எங்கேயோ இங்கேயும் பயன்படுறாங்க எங்கேயோ தூரமா இருக்கிறாங்க அபுல் ஹசன் அபுல் ஹசன் இது உனக்கு போதும் இவ்வளோ இவ்வளோ உனக்கு போதும் அப்படிங்கிறாங்க மக்கள்லாம் இங்கே உட்காந்து என்ன அபுல் ஹசன் எங்கே இருக்கிற ஏன் இது திரியின்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கிறவருக்கு விளங்கிட்டார் அகமதுலா இது நமக்கு தான் சொல்லி என்ற செய்தி வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இஸ்தனார கல்பகு அவங்களுடைய கல்வி இருக்குதே எப்பவுமே என்ன செய்யும் ஒளிமயமாக இருந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் உண்மை ஓதல் ஆலத்துலா ஓதல் மகனார் பேர் என்ன அப்துல் வஹாப் வெளியல்லும் அவங்களுடைய மகனார் பேரு அப்துல் வஹாப் அந்த இறைதேச செல்வ என்ன செஞ்சாங்க தெரியுமா மக்களுக்கு மத்தியில பயான் பேசுறார் பல மணி நேரம் பேசுகிறான் மக்கள் எல்லாம் சளிப்பு தட்ட ஆரம்பிச்சுட்டாங்க தூங்கி விழ ஆரம்பிச்சிட்டாங்க ஓதலால் தான் எழம்பிட்டு வந்தான் ஓகுலால் தான் வந்த உடனே பயான ஆரம்பிக்கிறாங்க லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார் அவங்க வந்து அண்ணா சா ஈமோன் நான் இன்றைக்கு நோன்பு வச்சிருக்கிறேன் எனக்கு பனிப்பெண்ணாக இருக்கக்கூடிய உம்மு எகையா உம்மு எகையா என்ற பெண்மணி எனக்காக வேண்டி செஞ்சா முட்டை பொறித்து வைத்திருக்கிறாள் நான் நோன்புக்காக வேண்டி நோன்பு திறப்பதற்காக வேண்டி ஆனா அது ஒரு பூனை தட்டிட்டு போயிட்டு அப்படின்ற ஒரு வார்த்தை தான் சொன்னார் மக்கள் எல்லாம் அப்படியே கீழே அடித்து விழுந்தார்கள் விழுந்துட்டாங்க நிறைய பேர் மோத்து அப்போ அப்துல் வஹாப் அவங்களுடைய மகான் ரலி அல்லா கேட்டாங்க வாப்பா நான் இவ்வளோ நேரம் பேசினேன் மக்களுக்கு மத்தியில் எந்த மாற்றம் ஏற்படையில் நீங்கள் இந்த ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க மக்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள் என்ன அப்படின்னு கேட்டாலாம் அப்போ ஓதல் ஆலம ஷேக் முஹிதீனி அப்துல் காதுல் ஜிலானி கத்தசல்லாஹூ சிர்ரஹுல் அசீஸ் சொன்னாங்களா நீ மக்களை பார்த்து பேசுகிறாய் நானோ அல்லாஹுடைய அரிஷை பார்த்து பேசுகிறேன் சொன்னாங்க அஷேஃப் முஹீதினி அப்துல் காது விஜய்லானி எளி அல்லாஹ்ரா எனவே தான் ஹிதுர் அலிசலாஸ்வரம் சொல்லுவாங்க ஹிதுர் அலிசஹாசன் சொல்லுவாங்க மன் அராதல் ஃபலாஹ ஃப அலைஹீ பி முசாலா ஹாதல் மஜ்லீஸ் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறணுமா உங்களுடைய நாட்டங்கள் நிறைவேற வேண்டுமா நீ யாருடைய மஜ்லீஸுக்கு போங்க

அருமை பாட்டனா சின்ன முத்துவாப்பா ஒளியுள்ளார் எளியல்லா வனு அவர்கள் காபத்துல்லாவை வளம் சுத்தும் பொழுது ஹிதர் அலை அவர்களை தரிசித்தார்கள் என்ற செய்தி அவர்களுடைய வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட செய்தி சொல்லுவாங்க நீங்கள் வெற்றி பெறணுமா வழிமார்களோடு நேசித்துக் கொள்ளுங்கள் என்று செய்த ஹிதர் அலி இஸ்லாத்து வலாம் சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓதுலாவதத்துடைய மஜிலிஸ் எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ வழிமார்களை நேசித்த மஜிலிஸில் நீங்கள் அமருங்கள் உங்களுடைய நாட்டங்களும் நிறைவேறும் என்று என்ன செஞ்சாங்க அலை அலி சலாஸ்லாம் அவர்கள் சொன்னதாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஒரு சந்தர்ப்பத்தில் குத்துபுலா கதாப் அப்துல் ஆலம் அஷேக் முஹீதீனி அப்துல் காது ஜிலானி அலி அனுகு பயான் செய்கிறான் ஒரு ஆயத்துக்கு விளக்கம் அப்போ மொத்தம் என்ன செய்வான் சில ஹசது பிடிச்சவன் இருப்பாங்க இல்லையா ரசூல்லாவை பற்றி அருமை பாட்டனார் தக்கலை பீர் முகமது ஒலியுல்லா சொன்னான் கலீமா சொல்லியவன் கனலது போவனேதடா சிங்கி ஹக்கு ரசூலின் மீது ஹசது வைத்ததால் சிங்கா களிமா சொன்னவன் ஏன் நரகத்துக்கு போறான் அப்படின்னு கேட்டாங்க அடா களிமா சொன்னவன் போனோம் ஏன் நரகத்திற்கு போகிறான் அதுக்கு அவங்களே பதில் சொல்லுவாங்க தக்கலை பீர் முகமது அப்பா மிஞ்சான மேதை அவங்க சொல்லுவாங்க ஹக்கு ரசூலின் மீது அவன் ஹசது வைத்ததால் அதான் உண்மை காபிர்களும் கூட ரசூல் அலி சல்லா அலிஸ்வலாத்த ஈது மிலாது நபி சல்லா அலிஸ்வலாத்த கொண்டாடினாங்கன்னு சொல்லிட்டு ஹைதராபாத்லேருந்து ஒரு செய்தி நமக்கு வந்துச்சு காஃபிர்கள் ஸ்வீட் அனுசிறாங்க கொடுக்குறாங்க கோயில் முஸ்லீம் ஹிதாயத் தான் கிடைக்கல ஆனால் ரசூல்லாவுடைய மொஹப்பத் அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது ஆனால் நீ மொமின்னு சொல்லி கொள்கிறாய் ஆனால் என்னசிரா சல்லா அலிஸ்வலத்தை குறை சொல்கிறா ரசூல்லாவுடைய ரசூல்லாவுடைய பிறந்த நாளை கொண்டாடுவது என்பது ஷிர்க் என்று சொல்கிறாய் தாவது பில்லா ஷைத்தானுக்கு ஏற்படக்கூடிய கை சேதம் போன்றுதான் அவர்களுடைய வழியில் வரக்கூடியவர்கள் நாம் அந்த செய்திக்குள்ளா நுழையவில்லை இங்கே நான் சொல்வேன் முஹிதீன் அப்துல் கால் ஜிலான் இல்லா தலான் ஊ என்ன செய்யறாங்க ஒரு குரானுக்கு ஒரு ஆயத்துக்கு விளக்கம் கொடுக்குறான் ஒரு மனுஷன் அங்கே உட்காந்துட்டு இதுதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஒளின்னு சொல்கிறா சாதாரண இந்த ஆயத்துக்கு இந்த விளக்கம் தானே சொல்கிறார் இது எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறார் ரெண்டாவது ஆயத்துக்கு விளக்கம் கொடுக்குறான் அந்த ஆயத்துக்கு ரெண்டாவது விளக்கம் நம்ம ஒரு விளக்கத்துக்கே தடுமாறும் ரெண்டாவது விளக்கத்தை என்ன செய்கிறான் ஓதுலால்தான் கொடுக்குறான் இது எனக்கு தெரிய தான் செய்யும் அப்போமே கொஞ்சம் பல்சு குறைஞ்சிட்டு இதுவும் எனக்கு தெரிய தான் செய்யும் மூணாவது ஒரே ஆயிரத்துக்கு மூணாவது விளக்கத்தையும் கொடுக்கலாம் இது கொஞ்சம் ஞாபகத்துக்கு இருக்குது அப்படின்னு சொன்னேன் இது கொஞ்சம் ஞாபகத்துக்கு இருக்குதுன்ட்டு என்ன செய்கிறாரு அந்த மனுஷன் ஓதுராளத்தை இன்கார் செய்யணும் என்பதற்காக வேண்டி இந்த பதிவை செய்கிறாரு ஆனால் ஓதலாவம் ஆரம்பித்தாங்க அந்த ஆயு ஒரு ஆயத்துக்கு விளக்கம் மூணாவது நான்காவது அப்படி சொல்லி அல்லாஹு அக்பர் தொண்ணூத்தொம்பது ஒரு ஆயத்துக்கு என்ன செஞ்சாங்க தொண்ணூத்தி ஒம்பது முறை விளக்கத்தை வச்சாங்க ஒரே ஒரு இருக்கு ஆனால் ஆயத்திலேயே சொன்னாங்களா ஓதலாவம் நான் இங்கே முடிச்சு அவிழ்த்துட்டே இருக்கிறேன் ஒரு மனுஷன் முடிச்சு போட்டுட்டே இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்களா ஓதலாவம் அஷேக் முஹிதீன் அப்துல் காது ஜிலானி அலி அல்லா தலம் தேசித்தால் ஈமான் கிடைக்கும் இல்லை என்றால் அவன் மிகப்பெரிய நஷ்டவாளியாகி போய்விடுவான் என்பதுதான் நிதர்சனமான உண்மை எங்களுடைய இஸ்மாயில் ஆரிமன் முஃப்தி அலி அணுகும் அவர்கள் சக்கராத்துடைய யா 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 அழைத்தார்கள் அதுதான் நமக்கு குரான் அதுதான் நமக்கு உண்மை அழைத்தார்கள் வா ஒரு மனுஷன் என்ன அவங்களுடைய மகனார் முகமீதி ஆலயம்னு சொல்லக்கூடிய அவங்க பேர் நம்ம கூட்டுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க பக்கத்தில் உட்காந்து புருதா ஷெரீஃபை ஓயிட்டிருந்தேன் வாப்பா நீ புருதா ஓதிக் கொண்டிருக்கிறாயோ நான் பார்க்கிறேன் முகமது ரசூல்லாய் செல்லல்ல ஆலை செல்லும் அவர்களே நீ யார் பேர்களில் ஓதுகிறாயோ அந்த சஹாபிகளை நான் பார்க்கிறேன் மட்டுமல்லாமல் இந்த புருதாவை யார் ஏற்றினார்களோ இமாம் பூசரி நாயத்தை நான் பார்க்கிறேன் என்று சக்கராத்துடைய ஹாலி அருமை பாட்டனால் எல்லாமா நகி முஹம்மது இஸ்மாயில் ஆலிமின் முஃப்தி அலி அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் வழிமாறுகளை அவர்கள் நேசித்த விதம் எல்லாஹு அக்பர் எத்தனை வழிமாறுகளுக்கு எத்தனை மொழி முகுது மொழி அப்பாவா சின்னமுத்து அப்பாவா பெரிய முத்து அப்பாவா இருக்கக்கூடிய அனைத்து ஒளிமார்கள் நிறைய ஒளிமார்களுடைய வரலாறை மூழிது கோர்வை செய்ததில் பெரும் பங்காற்றியவர்கள் அல்லாமா நகி முகமது இஸ்மாயில் அப்பா

வியாபாரம் செய்யணும் வலிமை அதெல்லாம் பார்ப்போம் இப்போ எத்தனை பேர் பயானுக்கு வர்றாங்க எத்தனை பேர் என்ன செஞ்சுக்கிறாங்க என்பது தெரியும் தான் தெரியும் ஆனால் என்ன செய்கிறாங்க தெரியுமா இவ்வளோ பெரிய அழகான மஜ்லிஸை பிள்ளைகள் நடத்துகிறாங்க அதுக்கு நம்முடைய மக்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நான் பயன் பண்ணுறோம் இல்லையோ இந்த மஜ்லிஸ் எப்படி நடைபெறுகிறதோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஒன்று விளங்கிக் கொள்ள வேண்டும் சொன்னாரே ஷேக் அப்துல் காரி ஜுலி நீ வழிமார்களை நேசித்தான் நீ ஈடேற்றம் பெறுவார் பொருளாதாரத்தை நேசி தப்பில்ல ஓதாரத்தை விட பணக்கார இந்த உலகத்தில் வேறு யாரும் இருந்தார்களா பாடம் நடத்திட்டு ஒரு மனுஷன் வந்து சொன்னார் என்ன இமாம் அவர்களே உங்களுடைய கப்பல் சரிஞ்சு போயிடுச்சு உங்களுடைய பொருளாதாரத்தை ஏற்றி வரக்கூடிய கப்பல் சரிந்து அலமது இல்லா பாடத்தை நடத்த ஆரம்பித்தா வந்தாங்க உங்கள் பொருள் சரியில்லை உங்களுடைய கப்பல் பாதுகாக்கப்பட்டு அலமது இல்லா பாடத்தை தொடர்ந்தான் மக்கள் என்ன மகான் முறியுது கேட்பாங்களே அதுக்கும் அலமது இல்லை இதுக்கு அலமது ஏன் கல்பு அல்லாஹுடைய த ஜல்லியாத்து ஒழித்து கொண்டே இருக்கு எதை நாடினாலும் அலமதுல்லா அதாவது கஷ்டத்தை தரும்போது நான் என்ன செய்யல தோண்டு போயிடல அல்லாவ மறந்துடல சந்தோஷம் வரும்போது நான் அல்லாவை மறக்கல எனவே அலமதுல்லான்னு சொன்னேன் அல்லா என்னை பாதுகாத்தான் என்று சொல்வார் எனவேதான் கோதுல அல்லாத்தை விட பணக்கார வேறு யாரும் இல்லை அவங்களே சொல்லுவாங்க டே திருஹம் அதிகமாக ஆசைப்பட திருஹத்தில் அதிகமாக ஆசைப்பட திரு எடுத்து பாருங்க ஹம் ஹம்முண்டா என்ன கவலை திருஹம் அதிகமாக வந்துட்டு என்ன செஞ்சிடும் கவலை வந்துடும் அடுத்து என்ன சொல்லுவோம் தீனார்னு சொல்லுவோம் அப்படி தானே தீ எடுத்துரு நாறு நெருப்புடாது உன்னை சுட்டெரித்து விடும் அதில் நீ கவனமாக இருந்து கொள் என்று குத்துபுல் அக்தா போதில் அலம் அஷேக் முஹீதீனி அப்துல் காத் ஜிலானி கத்தசல்லாஹு சிராஹுல் அசீத் அவங்க சொல்லுவாங்க வழிமார்களுடைய இதையும் அப்படிதான் அடுத்து இப்ராஹிம் இப்படி அதுகம் லலிதா தலான் ஹோ அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா ஒரு மையத்து காலில் நின்றிருந்தார் ஒரு இடத்துல நின்றிருந்தார் அப்போது ஒரு பெரிய ஒரு அதிகாரி அவர் வர்றார் அவங்க இப்ராஹிம் அப்படின்னு அதுஹம்னு தெரியாமல் அவங்கள்ட போய் கேட்டாங்களாம் அந்த அதிகாரி கேட்டார் இன்னும் அதிகாரி இந்த மனுஷனை நான் பார்க்க போகணும் அவருடைய ஊடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்களாம் இப்ராஹி இப்போ அதுஹம்லா தான் சொன்னாங்களா நேராக ஜனாசா மையத்தை கபூரை கபூரா கபரை பார்த்து அடங்கி மையத்தெலாம் இருக்குல்ல இங்கே தான் இங்கே அந்த ஊடுன்னு சொல்லிட்டாங்க இப்ராஹிம் அப்படின்னு அதுஹம்லாத்தலானும் மையத்தை கபூரை அடங்கியிருக்கு இல்லையா இதை பார்த்தோம் வந்த ஒரு ஓங்கி ஒரு அடி அதிகாரி யாரே இப்ராஹிம் அதஹம் என்று தெரியாத அந்த மனிதர் ஓங்கி அடித்து விட்டார் நான் ஒரு அதிகாரி உடைய ஊட மலையா சரி அல்லாவுடைய ரஹமத் இறகு சரி அப்ப என்ன செஞ்சா ஒரு ஊட் ஒரு அதிகாரின்னு தெரியாம அடித்து விட்டார்கள் இப்ராஹிம் அதுகாம் அலியுல்லா தால அணுக அடித்து விட்டார் அடித்த உடனே மக்கள்லாம் சொன்னாங்க நீ யாரை அடிச்சிட்டீங்க நீங்க யாரை அடிச்சிட்டீங்க தெரியுமா இப்ராஹிம் இப்படி அதுகம் மகத்தான ஒரு மாமேதை அடிச்சிட்டீங்க இப்ராஹிம் இப்படி அதுகமா நான் ஒரு அதிகாரியை பற்றி கேட்டேன் ஒரு அதிகாரியை பற்றி நான் கேட்டேன் அந்த அதிகாரி என்ன சொல்லிட்டாரு அந்த அதிகாரி வந்து அந்த அதிகாரியை பார்த்து என்ன செஞ்சார் கபூரில் தான் அந்த அதிகாரி இருக்கிறான்னு சொல்லிட்டாரு எனக்கு கோவம் வந்துட்டு நான் அடிச்சுட்டேன் உடனே அவங்ககிட்ட போய் நீங்கள் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்ராஹிம் அதுஹா தான் அந்த அதிகாரி வர்றார் நான் உங்ககிட்ட வந்து இன்னும் ஆளுடைய நபர் வீடு எங்கே இருக்குதான்னு கேட்டேன் நீங்கள் கபூரை போய் காட்டினீங்க அதனால் நான் கோவத்தில் அடிச்சிட்டேன் என்னை மன்னிச்சுருங்க பதுவாக செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னபோது இல்லையே நீங்கள் அடித்த போது நான் என்ன துவா செஞ்சேன் தெரியுமா அல்லாஹும் அதி லஹுல் ஜன்னா யாரா என்ன அடித்தாரே அவருக்கு நீ சொர்க்கத்தை கொடுப்பாயாக அப்படி நான் துவா செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னார் அப்போ இப்ராஹிம் அல்லா தாலாண்ட்டு அந்த மனுஷன் கேட்குறாரு நான் அடித்தேனே என்ன பதுவாக செய்யாமல் சுவர்க்கத்தை கொடுங்கள் என்று துவா கேட்பதனுடைய காரணம் என்ன அப்போ அவங்க சொன்னாங்களாம்

வழிமார்களில் உயர்வான நிலையில் இருக்கக்கூடிய சஹாபிகள் எப்படிப்பட்டவங்க சஹாபிகள் எப்படிப்பட்டவன் உமர்லியல்லாஹு தாலானு அவர்கள் உமர்லா தலானுவோ தெரிந்த செய்திதான் நினைவுபடுத்துகிறேன் அவங்களுடைய ஆற்றல் வல்லமை எப்படி இருந்தது ஒரு தடவை மிம்பல் நின்று என்ன செய்வாங்க மிம்பில் உட்காந்து கொத்துபா ஓயிட்டிக்கிறான் அப்படி ஹொத்துபா ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் ஹொத்துபா ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் என்ன செஞ்சது

வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஒரு சமயத்தில் மதியனால கடுமையான தீ பிடிச்சிது அப்போ உமல் லாத்தாளன் சொன்னாங்களாம் தமிமுத்தாரி லலி லாத்தாளன் அவர்களை கூப்பிட்டு சொன்னாங்களா தமிமுதாரி ஃபோ துருதுஹு அங்கே தீ எரியுது அதை விரட்டிட்டு சொன்னாங்களாம் தீயை விரட்டிட்டு வாங்கினா தமிமுதாரி அல்லாத்தாளன் வந்தாங்க இங்கே நெருப்பு பிடிக்கிறா போ உன் இடத்த காலி சொன்னா நெருப்பு அணைந்தது என்ற செய்தி ஹதீஷ் ஷரீஃபில் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட செய்தா ஒபரிபுல் ஹத்தா அப்படியல்லா அன்பு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் நைல் நதி இருக்குது இல்லையா அது ஓடாமல் இருந்துட்டு ஓடாமல் இருந்தால் என்ன செய்வாங்க அங்கக்கூடிய வழக்கம் என்ன ஒரு பெண்ணை குமரி பிள்ளையை அலங்கரித்து அங்கே பழி கொடுத்தா தான் என்ன செய்யும் நைல் நதி ஓடும் நைல் நதி என்ன செய்யும் ஓடும் ஆனால் இப்போ வந்து என்ன செய்ய அங்குடைய கவர்னர் வந்து என்ன செய்கிறார் மிஸ்ரோடைய கவர்னர் வந்து நேராக உமர்வாதாரிடம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க நைல் நதி ஓட மாட்டேங்குது நீங்க வந்து இப்போ கவர்னராக இருக்கிறீங்க மிக பெரிய கலீஃபாவாக இருக்கிறீங்க நீங்க என்ன செய்யணும் அதுக்கு என்ன தீர்வு என்பதை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க உமர் அலி அல்லாஹூ தால அவர்கள் கடிதம் எழுதினார்கள் எதுக்கு எழுதினாங்க நைல் நதிக்கு கடிதம் எழுதினார் ஒரு தண்ணிக்கு யார் கடிதம் எழுதுறா உமர் அழி அல்லாஹூ அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள் யா நதியே நீ ஒன் நஃப்ஸ் லெவலில் ஓடுறேன்னு வையேன் நீ ஒன்றை உடைய பிரியத்தை அடிப்படையில் தான் ஓடுறியா நிப்பாட்டிக்க நீ ஓடவே தேவையில்லை ஓ இன் குந்தி தஜிரி பி இது நீ அல்லாஹ் அனுமதியோடு தான் நீ ஓடுவதாக இருந்தால் ஃபல்லாஹ அஸ் ஆலு ஐ யூஜுரிய அல்லாஹ் ஒன்றை ஓட வைப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க நைல் நதிக்கு செய்கிறா ஒவ்வொரு கத்தாப் ரெலியல்லாஹு தால அனுஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க எழுதி அனுப்பினார்கள் இந்தளவிலும் கூட அளவிலும் கூட அந்த நைல் நதியுடைய தண்ணீருடைய ஆழம் குறையாமல் உமர் அலி அல்லாஹு அன்பு எழுதிய அந்த கடிதத்தின் மூலமாக அது அப்படியே இருக்குது நஃபீசத்து மிஸ்ரியா அலி அல்லா தலாஹா நைல் நதி கொஞ்சம் வத்த ஆரம்பிச்சுதான் மக்கள்லாம் முறையிட்டாங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா இருக்கக்கூடிய முகத்தை மூடக்கூடிய அங்கியை கொடுத்து நைல் நதியில் நீ போடு அப்படின்னு சொன்ன நைல் நதியில் போட்டாங்க பொங்க ஆரம்பித்தது என்ற செய்தி அவர்களுடைய வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் என்பிற்குரியவர்களே எனவே நாம் அல்லாஹ் உடைய வழிமார்களை நாம் முழுமையாக நேரசித்தாள் தான் ஈமான் உள்ள நல்ல மனிதர்களாக சீதவியனா ஆக முடியும் ஒரு செய்தி ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லி நிறைவேப்படுத்துகிறேன் ஒரு சஹாபியத்தான ஒரு பெண்மணி உம்மு ஹாஜிரா லீ அல்லாஹ் தலான்ஹா உம்மு ஹாஜிரா ஹிஜ்ரத் செய்த ஒரு பெண்மணி என்று அவர்களுக்கு வரலாறு அவங்க வர்றான் அவங்க ஒரு சின்ன பையன் குழந்தை ஒரு பையனை என்ன செஞ்சாங்க சூழலாட்ட ஒப்படைக்கிறான் யார் ரசூலல்லா அல்லாஹுடைய ரசூலை இந்த பையனை என் மகனை உங்களுக்காக வேண்டி நீங்கள் வச்சிங்க ஹிதுமத்துக்காக வேண்டி நீங்கள் ரசூலுல்லாவை இந்த பையனை நீங்கள் வச்சிங்கன்னு சொல்லி அந்த பெண்மணி கொடுக்குறான் இந்த பெண்மணியை என்ன நான் போயிட்டாங்க கொஞ்ச நாள் தான் போயிச்சு கொஞ்ச நாள் போயிச்சு அந்த பிள்ளை மூத்தாயிட்டு அனசலி இல்லாதெல்லாம் அறிவிக்கிறான் வழிமார்கள் தான் எப்படி பாருங்கள் அல்லாஹ் அக்பர் அந்த பெண்மணி என்ன கொடுத்த பிள்ளை மூத்தாயிட்டு இப்போ ரசுல்தான் ரொம்ப கவலையாக போச்சு பிள்ளை மூத்தாயிட்ட உம்மா நம்மகிட்ட ஒப்படைச்சிட்டு போனாங்களே என்ன செய்கிறது உமாவுக்கு நம்ம எப்படி சபூர் சொல்கிறது ஆனாலும் சொல்லி தானே ஆகணும் ஒரு சஹாபி அழைத்து சொன்னாங்க தாயிட்ட போய் இந்த செய்தியை போய் நீ சொல்லிட்டு வா உன்னுடைய மகனார் மூத்தாயிட்டாங்க நீ சபூர் செய்யணுமா செல்ல சொல்லும் சொல்லி விட்டாங்க அப்படின் சொல்லி சொல்லிடு அப்படின்னு சொன்ன இந்த சஹாபி போனான் போய் அந்த பெண்மணிகிட்ட போய் சொன்னாங்களா மா நீங்கள் ரசாட்டை ஒப்படைத்த அந்த பிள்ளை மௌத்தாகிட்டு ஹூவை மாத்த அது விட்டது நீங்கள் சபூர் செய்யணுமான் தான் சொன்னான் அந்த பெண்மணி நேரம் கண்மணி ரசூலுல்லாஹி சல்லா அழி செல்லத்தோடைய சபைக்கு ஓடி வர்றான் ரசா உட்காந்துக்கான் சுற்றி வர மகத்தான சஹாபிகளெல்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்கான் அனசல்லாத்தான்னு சொல்கிறான் நான் அதில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன் ரசூல்லாட்ட அந்த பெண் வர்றான் பெண்மணி வர்றாங்க வந்து பார்க்குறாங்க பிள்ளைய முகத்தை மூடி வைத்திருக்கு ரசூலா பார்த்தாங்க ரப்பே அந்த பெண்மணி சொறான் வழியை வந்து சொன்னாங்களாம் மகனுடைய காலை பிடிச்சிட்டு சொன்னாங்களாம் அல்லாஹும ரப்பூட்டை முறையிட்டாங்க அல்லாஹும்ம இன்னி அஸ்லம் வஹாஜர் தூ ரஜா அன் ஃபலா தஹ்மில்னி அலாஹாதி முசீபா ரப்பே நான் உனக்காக வேண்டி ஈமான் கொண்டு வந்தேன் உனக்காக வேண்டி நான் ஈமான் கொண்டேன் ஹாஜர்த்து உனக்காக வேண்டி நான் ஹிஜ்ரத் செஞ்சேன் எப்பே என் மகனை என்னை விட்டும் பிரிச்சிடாத மீட்டித்தான் கேட்குறாங்க உயிர் போனது வருமா மானம் போனால் வராது வார்த்தையை விட்டால் வராது நேரம் போனால் வராது உயிர் போனாலும் வராது இப்போ கேட்குறாங்க ரசூலுதான் அந்த சபையில் உட்காந்து பார்த்துட்டே இருக்கேன் மகத்தான தலைவர் கண்மணி ரசூலாய் சலதாலை சொல்லும் அந்த சபையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற இந்த பெண் நினைச்சாங்க அல்லாட்ட துவாக்க ரப்பே இந்த பிள்ளை எனக்கு மீட்டித்தா முசீபத்தை ஆக்கிறாத என் கஷ்டத்தை சோதனை ஆக்கிறாத மீட்டித்தான் சொன்ன அனசல்லாத்தை அறிவிக்கிறாங்க இந்த பெண்மணி அல்லாஹுடைய இறைநேச செல்வரா இருப்பதின் காரணத்தினால் பெருவிரல் அசைந்தது அந்த பிள்ளை எழுந்திருத்தார் மௌத்தான பிள்ளை எழுந்திருத்தார் எழுந்தரித்து அனசல்லாத்தான் சொல்றாங்க எங்களோடு அமர்ந்து சாப்பிட்டார் ரொட்டி துண்டுகளை எங்களோடு அமர்ந்து சாப்பிட்டார் இந்த பெண்மணியுடைய துவா அல்லாஹ் கபுல் செய்தார் ஃப தபஸ்வன் நபியும் செல்லல் ஆளி செலோ செல்லதா ஆளே கொண்டிருந்தார்கள் அல்லாஹ் உன்னுடைய துவாவை கபுல் செய்து விட்டானம்மா அப்படின்னு சொன்னார் அந்த துவா வழிமார்களுடைய துவா மகத்தானது அந்த துவாக்கு நாம் ஆளாக வேண்டுமா இல்லையா சொல்லுங்க எல்லாரும் ஆளாகணுமா இல்லையா அவர்களை நாம் நேசிக்க வேண்டும் மஹபத் லவ்லியா மஹப்பத் ரசூல் இருந்தால்தான் நாம் ஜெயம் பெற முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை எல்லாம் அல்ல தாலா அந்த வழிமார்களை நேசித்தார்களே அல்லாஹும் நேசித்தான் அல்லாஹுடைய ரசூலும் நேசித்தார்கள் சஹாபிகளும் நேசித்தார்கள் வழிமார்களும் வழிமார்களை நேசித்தார்கள் நம்முடைய மூதாதையர்கள் பெரியவர்களும் இறைநேச செல்வர்களும் அவர்களை நேசித்தார்கள் நாமும் அவர்களை நேசிப்போமாக சுண்ணாக சல்லாஸ் இன்னமா மதலு ஜெனிசி சாலிஹி சாலிகான மக்களோடு உட்கார்றது கடையில் உட்கார்ற மாதிரி அவங்க அத்திரியை தேய்காட்டெல்லாம் அந்த வாடை நம்மோட ஒட்டிரும் அதே சமயம் அவருக்கு மாற்றமாக நல் கெட்டவர்களோடு உட்கார்ந்த வைங்களேன் நான் கீரிஞ்சுண்ணா கொல்லம்பற்றையில் உட்கார்ற மாதிரி அந்த வாடை துருத்தி வாடை நம்ம மேலே அடிச்சிடும் அப்போ நாம் இருப்பது யாரோடு இருக்க வேண்டும் வழிமார்களோடு தொடர்புடையவர்களோடு இருக்க வேண்டும் நம்முடைய ஈமாலில் தரது ஆட்டம் வந்துடக்கூடாது சொல்லக்கூடிய நானும் சரி மூலமாக முதல்ல உலமாக்கள் தான் அதில் ரொம்ப பேண வேண்டியதாக இருக்குது வழி விஷயமா இருந்தாலும் சரி ரசூல்லாவுடைய விஷயமா இருந்தாலும் சரி நம்முடைய இமாம்களுடைய விஷயமா இருந்தாலும் சரி நம்முடைய ஈமான் ஏற்பட்ட கூடாது அப்படி நடக்க சாத்தியம் இருக்குதோ அப்படி இருக்குமோ அகீதாவிலும் எந்த விதத்திலும் நாம் என்ன செய்யக்கூடாது விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை நம்முடைய உள்ளத்தில் வந்துவிடக்கூடாது அல்லாஹ் என்னையும் பாதுகாப்பானாக உங்களையும் பாதுகாப்பானாக எல்லாமல்ல அல்லாஹூஜல்ல ஷானஹு தாலா இந்த மஜ்லிஸ் கியாமத் நாள் வரையிலும் நடத்தாட்டுவதற்குண்டான சக்தியை தருவானாக அது இந்த மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்வானாக இந்த மஜ்லிஸை யாரெல்லாம் நடத்தாட்டுகிறார்களோ அவருடைய இல்லங்களில் அதிகமான பதக்கத்தை அல்லா சொரிந்துவானாக எல்லாமல்ல ஜல்ல ஷானஹு தாலா வழி நேசித்தவர்கள் நேசிக்கக்கூடிய நல்ல சாலிகான மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக நம்முடைய கொடிய நோய்களை விட்டு அல்லா பாதுகாத்தல்வானா கெட்ட மூத்தை விட்டு அல்லா பாதுகாத்தல்வனா இந்த மஜ்லிசின் பொருட்டினால் எல்லாம் அல்லாஹு குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தல்வானாக என்னென்ன ஹலாலான ஹாஜாத்துகள் இருக்கிறதோ இந்த மஜ்லீஸின் மூலமாக அல்லாஹ் கபுள் செய்வானாக வழிமார்களை நேசித்தவர்களோடு நாளை மாஷரிலே நல்ல நம்முடைய வழிமார்களோடு இருக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானா அதை இந்த மஜ்லீஸை ஒரு சான்றாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாகி சைரா முகம்மது சல்லா அலிஸ்லம் வா யாரோ وآخر دعوانا عن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته